பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆராதனை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக நம்ம எல்லாரும் விடுதலையோடு கூட கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஜெபத்தோடு கூட இந்த ஆராதனையும் நாம் தொடங்குவோம். ஜெபமண்ணுவோமா? எவ்வளவாய் தேவ சமூகத்தை உணர முடியுமோ அவ்வளவாய் தேவ சமூகத்தை உணருங்கள். இந்த ஆன்லைன் சர்வீஸில் பயன்படுத்தாத திறன் பேசிகள் இருக்குமானால் அவைகளை தயவுசெய்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைத்து விடும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். தேவ சமூகத்திலே நாம் எவ்வளவாய் அவருடைய சமூகத்தை உணர முடியுமோ அவ்வளவாய் உணருங்கள். ஒரு ஆராதனையிலே பங்கெடுப்பதாகவே பங்கெடுங்கள். ஏதோ ஒரு ஆன்லைனில் ஒரு மெசேஜ் கேட்கிறோம் என்று இல்லாதபடிக்கு இந்த கர்த்தருடைய நாளிலே நாம் சபையாய் கூடி வரக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கு இல்லாவிட்டாலும் சீக்கிரத்தில் அது கிடைக்கும். இன்றைக்கு குடும்பமாக தனித்தனியாக நீ இருக்கிற இடங்களில் இந்த ஆராதனையிலே பங்கு பெறுங்கள். இயேசுவே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஜீவனை இறக்கமுள்ள தேவாதிபதியே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆயிரம் பதினாயிரங்களில் சிறந்தவரே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ளவரே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். மாறாதவரே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதமானவரே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறையா, மெய் ஸ்தோத்திரிக்கிறையா, மெய் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவர், மெய் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மெய் ஸ்தோத்திரிக்கிறையா, மெய் ஸ்தோத்திரிக்கிறையா. ஆண்டவரே, வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்தவரே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனையை தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, பங்கெடுக்கிற எல்லா பிள்ளைகளையும் தனித்தனியாய் குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிங்கிறாச்சு, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்கிறாச்சு. ஆண்டவரே, பாடல் வேளை, ஸ்தோத்திர நேரம், ஆண்டவரே தூது எல்லாம் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கு. ஆண்டவரே அபிஷேகம் நிறைந்து இருக்கு. உம்முடைய தெய்வீக விடுதலை வெளிப்பட உதவி செய், துணை நின்று காரியங்களை வாய்க்க பண்ணும். ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே உதவியாக இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்களுக்கு வேண்டிய உடைய கிருபை அபிஷேகம் நிறைவாய் கட்டளையிடும். அநேக சாட்சிகளை எழும்ப பண்ணும். ஆண்டவர், நீர் நல்லவ, நீர் நல்லவ, நீர் நல்லவ, சர்வ வல்லமை உள்ளவர். கிருபைக்குள்ளேயே ஒப்பு கொடுக்குறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தொடர்ந்து நம்முடைய பாஸ்டர்மா நம்மை துதி ஆராதனையிலே நடத்துவார்கள். நீங்களும் நல்ல விடுதலையோடு கூட தேவ சமூகத்தை உணர்ந்து பாடி மகிழும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக, ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையும் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தி ஆராதிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்துருக்கிற இந்த நல்ல தருணத்துக்காக கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். உண்மையாகவே இப்படிப்பட்டதான சிலாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். வீடுகளில் இருந்தாலும் கர்த்தருடைய மகிமையான பிரசன்னம் அந்த இடங்களிலேயும் நம்மை நிரப்பும்படியாக கர்த்தர் கொடுத்துருக்கிற அந்த சிலாக்கியத்திற்காக, இந்த அனுபவங்களுக்காக கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்போம். எப்போதும் நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்வோம். இந்த வேளையிலேயும் தெய்வ சமூகத்தில் ஒரு மனதாக நம் இந்த இடங்களில் இருந்தாலும் ஒரு மனதோடு கூட கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி பாடல்களை பாடி அவரை ஆராதிப்போம். O God, our help in ages past, our hope for years to come, our shelter from the stormy blast, and our eternal home. Kathar yuga yugamai nammudaiya thunaiyai irukkirar. Innum varugira kaalathileyum avare nammudaiya nambikkaiyai iruvar. Paaduvoma. Help in ages past, our hope for
used to come. A shelter from the stormy blast and a eternal home. Under the shadow of thy throne, thy saints have dwelt secure. Sufficient is thy arm alone, and your defense is sure. Before the hills in order stood, oh, earth received her frame. From everlasting there would go to angels, yours the same. Thy busy tribes of flesh and blood with all their cares and fears, God, help me just past a hope for years to come. Be thou God while troubles last, and a eternal home. அவர் தலைமுறை தலைமுறை தோறுக்கும் நம்முடைய ஆண்டவராய் இருக்கிறார். இக்கட்டில் நல் சகாயராய் இருக்கிறார். நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய நித்திய வீடாய் இருக்கிறார். ஹாலலூயா, அவர் நித்தியமானவர். ஹாலலூயா, நன்றி. ஹாலலூயா, கர்த்தரே நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போமா. ஹாலலூயா, கர்த்தாவே நீரே யுக யுகமாய் என் துணையாய் இருக்கிறீர். ஆண்டவரே, தலைமுறை தலைமுறை தோறும் ஆண்டவரே நீரே எங்கள் துணையாக இருக்கிறீர். நீரே எங்கள் இக்கட்டு காலத்தில் எங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறீர். ஹாலலூயா, ஹாலலூயா, நன்றி. மகிமையை கர்த்தருக்கு செலுத்துவோம். மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்று. ஆராதனை, ஆராதனை நண்பர் இயேசுவுக்கே. விலையேறப்பட்ட ரத்தத்தினால் அவர் விடுதலை கொடுத்தார். பாவத்திலிருந்து விடுதலை, வியாதி பலவீனங்களிலிருந்து விடுதலை,
கர்த்தர் நமக்கு விடுவிக்கிறவராயிருக்கிறார். எல்லா இக்கட்டிலிருந்து விடுவிக்கிறாயிருக்கிறார். நம்மை ராஜாக்களாக லேவியராக தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து அந்த பாடலில் கவனம் செலுத்தி தேவ சமூகத்தில் முழுதுமாய் பரிசுத்த அலங்காரத்தோடு முழு ஆத்மாவோட இருதயத்தோடும் முழு மனதோடு கர்த்தரை நாம் தொழுது கொள்வோம். மகிமை மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. தேவ சமூகத்தை ஹல்லேலூயா நன்றாக உணர்ந்தவர்களாய் கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளாயிருந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். துதி புகழ் ஸ்தோத்திரம் எல்லாம் அவருக்கே உரியது. நானுமே ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, முழுவதும் அர்ப்பணித்து ஆராதிக்கிறேன். ஐயா, நீர் என் ராஜாவாக ஆண்டவரே, நீர் என்னுடைய கர்த்தாவை ஆளுகிறவராக இருக்கிறபடியினால, நீர் சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிறபடியினால உம்மை பணிந்து கொண்டு உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, தூதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே.
வாழ்க உம் மரசு வருக உம் சித்தம் நிறைவேறுக ஆமென் ஆமென் உம் நாம வாழ்க உம் மரசு வருக உம் சித்தம் நிறைவேறுக ஆராதனை சித்தம் நிறைவேறும்படியாய் ஹல்லேலூயா வாஞ்சியோடு அவரை ஆராதிப்போம். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனுக்கு உண்டனுக்கு காத்திடுவார் என்றுமே எப்போதும் என்னை காக்கிற என்னுடைய நல்ல மீட்பர் வல்ல மீட்பர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா என்னை விசாரிக்கிற மீட்பர் என்மேல் கண்ணுக்குமாய் இருக்கிற மீட்பர் அவருடைய கண்களை என்மேல வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லி நடத்துகிற என்னுடைய மீட்பர் ஹல்லேலூயா பகலிலும் இரவிலும் என்னை காக்கிற தேவன் ஹல்லேலூயா பாடுவோமா காக்கும் வல்ல மீட்பர் எனக்குண்டு காத்திடுவார் என்றுமே காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே காக்கும் வல்ல மீட்பர் உண்டு எனக்கு அவர் காத்திடுவார் என்றைக்கும் காத்திடுவார் எல்லா சூழ்நிலைகளையும் காத்திடுவார் ஹல்லேலூயா எல்லா தருணங்களிலையும் காத்திடுவார் ஹல்லேலூயா பகலாகிலும் இரவாகிலும் அவர் காத்திடுவார் ஹல்லேலூயா வெளிச்சத்திலேயும் இருளிலேயும் அவரை காத்திடுவார் ஹல்லேலூயா பயமான சூழ்நிலைகளிலேயும் தைரியமாக நான் கடந்து செல்லும் பாதைகளிலேயும் அவனோடு கூட இருந்தனை காக்கிறவராக இருக்கிறார் ஹல்லேலூயா பள்ளத்தாக்கிலும் ஹல்லேலூயா மேடுகளிலும் மலைகளிலும் ஹல்லேலூயா தண்ணீரை கடக்கும் போதும் அவனோடு கூட இருந்தனை காக்கிறார் பாடுவோமா காக்கும் வல்லதீபர் உண்டு எனக்கு ஹல்லேலூயா காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார்
கஷ்டங்கள் சூழ்ந்திடோ துன்பம் துக்கவரோ இன்பத்தில் துன்பம் நீந்திடோ ஈரோளை தோன்றும் எங்கோ சோதனை வரும் வீழாயில் சொல் கேட்கும் ஜெயம் வரும் பரன் என்னை காக்க வல்லோர் பரத்திலிருந்து ஜெயம் வரும் பரன் என்னை காக்க வல்லோர் பரத்திலிருந்து ஜெயம் வரும் பரத்திலிருந்து ஜெயம் வரும் பரன் என்னை காக்க வல்லோர் காக்கும் மீட்டர் உண்டேனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே ஐயம் மீகுந்ததோ காலத்தில் குறைவீர வேறுதான் சத்துருவை வென்றே என்பயம் யாவும் நீசுக்கை தூக்கினோவிருள்ளம் மாறிட்டு சென்னை காக்க வல்லோருள்ள மாறிட்டு சென்னை காக்க வல்லோர் காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே என்ன வந்தாலும் நம்புவே என்னை சபீப்பரே யார்த்தை வீச்சாலும் பின் செல்வே எனது இயேசுவை அகன உயரமாய் இவ்வளவு அன்பு கொண்ட என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார் என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார் காக்கும் வல்ல மீட்ப உண்டேனக்கு 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 காக்கும் வல்ல மீட்ப உண்டேனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே ஆமென் ஹாலலூயா காக்கும் நல்ல தேவன் நமக்கு உண்டு ஹாலலூயா என்ன துன்பங்கள் வந்தாலும் அவன் நம்மை கைவிடுகிறதே இல்லை ஹாலலூயா அவன் நமக்காக கிரியை செய்கிறார் அவன் நம்மோடு கூட பேசுகிறார் பரத்திலிருந்து தன்னுடைய ஒத்தாசையை அனுப்பி கொடுக்கிறார் ஹாலலூயா விடுபட்டுதான் துன்பமான சூழ்நிலைகள் இருளான சூழ்நிலைகள் ஹாலலூயா நாம் எதிர்பாராத சூழ்நிலைகள் வருகிற வேளையில் கர்த்தருடைய அன்பை ருசிக்க கர்த்தருடைய கரத்தின் மகிமையை ருசிக்க அவருடைய உண்மையை ருசிக்க ஹாலலூயா இது உண்மையாகவே
அதே நமக்கு கர்த்தர் அனுபவமாக மாற்றி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. நல்ல சாட்சிகளை நம்ம மத்தியில் கர்த்தர் எழுப்பி கொண்டு இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவரை இன்னும் இன்னும் அவர் நமக்கு விளங்க பண்ணுவார். அவரை நாம் அறிய வேண்டிய விதமாக அறிந்து கொள்ள கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வேளையையும் துதித்து ஆராதிப்போம். தேவனுக்கு மகிமையை செலுத்துவோம். எளிமையான நம்மை இப்பொழுதும் நினைக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய துணையாளர், ஒளிமயமான துணையாளர். ஹல்லேலூயா. நம்முடைய பாதையை காட்டி நம்மை நடத்துகிறார். இந்த இடத்துல அடுத்த அடி எங்கே வைப்பேன்னு தெரியாத நேரத்தில் கூட கர்த்தருடைய ஹல்லேலூயா அந்த ஒளி, அவருடைய வெளிச்சம். ஹல்லேலூயா. ஒளிமயமான நம்முடைய தேவன் நமக்கு பாதை காட்டி நம்முடைய பாதைக்கு தீபமாக இருந்து துணையாளராக இருந்து நம்மை ஆறுதல் படுத்தி நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாடுவோமா, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. ஹல்லேலூயா. எளிமையானவளை கர்த்தர் நினைக்கிறார். எங்களை என்றும் நினைப்பவரே. இளிமையாரே எங்களை என்றும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க, வாழ்த்துவோமா, வாழ்க. இருக்கிற இடங்கள தேவ சமூகத்துல ஹல்லேலூயா, நீர் வாழ்க என்று சொல்லுவோம். எளிமையான நம்மை நினைக்கிற தேவன், துணையா இருக்கிறவர். ஹல்லேலூயா. பாதை காட்டி நடத்துகிறவர். ஹல்லேலூயா. உன் நாமம் வாழ்க. பவரே இளிமையாரே எங்களை இன்றும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க, வாழ்க. உன் நாமம் வாழ்க. 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 ஹல்லேலூயா. ஐயா வாழ்க, வாழ்க. உன் நாமம் வாழ்க. ஒரு போரும் கைவிட, ஒரு நாளும் ஆமேன். ஒருபோதும் கைவிடார். ஒரு போரும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒருபோதும் கைவிடார். ஒரு அல்லையோ, மனுஷர் கைவிடுவாங்க, தேவனோ கைவிடுகிற தேவன் அல்ல. மனுஷர் விலகி போவார்கள், தேவனோ விலகி போகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. ஒரு போரும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தீச்சுவது போல் என் நேசர் தீச்சுவார். ஒரு தாய் தீச்சுவது போல் என் நேசர் தீச்சுவார். ஒரு போரும் கைவிட, ஒரு நாளும் விலகி. ஆமேன், ஆமேன். ஒரு போரும் கை தீச்சுவது போல் என் நேசர் தீச்சுவார். ஒரு தாய் தீச்சுவது போல் என் நேசர் தீச்சுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே ராஜாடி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே ஆமென் 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 ராஜாடி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன் ஆராதனை உமக்கே 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 ஹல்லேலூயா அந்த உயிருள்ள நாளெல்லாம் புகழ்ந்து பாடுவே ஆண்டவரே ராஜா நீ செய்த நன்மைகள் ஒவ்வொன்றை எண்ணி 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 நான் துடித்து கொண்டே இருப்பேன் கடந்த ஒரு வாரத்தை யோசித்து பார்ப்போம் கடந்த ஒரு மாதத்தை யோசித்து பார்ப்போம் ஹல்லேலூயா அவர் செய்த நன்மைகள் எத்தனை எத்தனை ஹல்லேலூயா அவைகளை எண்ணி எண்ணி என்னோட உயிருள்ள நாட்களெல்லாம் எனக்கு நீ ஜீவ சுவாசத்தை கொடுக்கிற நாட்களெல்லாம் நாசிலை சுவாசத்தை கொடுக்கிற நாட்களெல்லாம் எண்ணி எண்ணி அவை துடித்து கொண்டே இருப்பேன் அவை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருப்பேன் ஹல்லேலூயா பாடுவோமா இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உயிருள்ள நாட்கள் எல்லாம் ஆமேன் உம்மை புகழ்ந்து பாடிடுவே உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே ராஜாரி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே ராஜாரி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன் ஆராதனை உமக்கே ஆமென் ஆராதனை உம் ஹல்லேலூயா ஆராதனைக்குரியவரே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆமென் நம்முடைய தேவன் துதிக்கு பாத்திரராய் இருக்கிறார் மகிமையை சொல்லித்து கரங்களை உயர்த்தி அவரை நாமத்தை மகிமைப்படுத்துவோம் இருக்கிற இடங்களையா ஹல்லேலூயா முழங்கால் படியிட குடும்பனால் முழங்கால் படியிடும் இவ்வளவு நேரம் கத்திரி நம்ம ஆராதித்து கொண்டு தான் இருந்தோம் ஹல்லேலூயா எப்படி சொல்ல போகிறோம் ஆண்டவரே மகிமை உமக்கு ஹல்லேலூயா துதி உமக்கு ஆண்டவரே இவருடைய கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா என்னை முழுவதும் முழுதுமாய் தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து ஹல்லேலூயா என்னை காக்கிற தேவன் என்னை வழிநடத்துகிற தேவன் தேவனெல்லாம் ஆச்சரியமாய் சந்திக்கிற தேவன் நீ பெரியவர் என்று சொல்லி அறிக்கையிடுகிற ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்கிறவர் என்று அறிக்கையிடுகிற ஹல்லேலூயா நம்முடைய தேவனையும் அற்புதங்களையும் பிரிக்கவே முடியாது ஹல்லேலூயா நம்முடைய தேவன் எங்கே இருக்கிறாரோ அவங்க அற்புதங்கள் உண்டு ஹல்லேலூயா விசுவாசிப்போம் கர்த்தர் செய்வார் ஹல்லேலூயா உமை போல யாரும் இல்லை உமக்கு ஈடாக யாரும் இல்லை இந்த ஹல்லேலூயா பலவிய பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் ஹல்லேலூயா நன்றி 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 துதிக்கு பாத்திரார் மகிமை உமக்கே துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம் பாடுங்கோம் பாத்திரர் ஆமேன் மகிமை உமக்கே எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம் நீ பெரியவர் அற்புதம் செய்பவர் உமை போல யாரும் இல்லை உமக்கீழ யாரும் இல்லை நீ பெரியவர் அற்புதங்கள் செய்பவர் உமை போல யாரும் இல்லை உமக்கீழ யாரும் இல்லை யூ டிசர்வ் தி க்ளோரி அண்ட் தி ஆனர் Lord, we lift your hands in worship
as we lift your holy name. You deserve the glory and the honor. Lord, we lift your hands in worship as we lift your holy name. For you are great, your miracles so great. There is no one else like you. There is no one else like you. For you are great, your miracles so great. There is no one else like you. There is no one else like you. ஆமாம் ஆண்டவரே, உமை போல யாரும் இல்லை ஆண்டவர். உமை போல அதிசயங்களை செய்கிறவர், உமை போல பெரியவர், உமை போல வல்லமை உள்ளவர், உமை போல அன்புள்ளவர். ஹல்லேலூயா. உமை போல அரவணைக்கிறவர். ஹல்லேலூயா. உமை போல கரிசனை உள்ளவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. மனுஷனை விசாரிக்கிறதுக்கு அவனே மாத்திரம் ஆண்டவர். நன்றி தகப்பன். உங்களுடைய தயவுக்காக நாங்கள் உமை துதிக்கிறோம். நம்முடைய அன்புக்காக, நம்முடைய இரக்கத்துக்காக, உம்முடைய பாதுகாப்புக்காக ஆண்டவரே, நம்முடைய வழிகளுக்காக நாங்கள் அஞ்சோடு உம்மை துதிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம். இருளிலேயும் உம்முடைய வெளிச்சம் உதிக்கிறதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய மகிமைகளை மூடியிருக்கிறபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். காலையிலே உம்முடைய மகிமைகளை மூடியிருக்கிறதே கர்த்தாவே, நன்றி நன்றி நன்றி. எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்த இரத்த கொட்டிகளாக மறைத்து கர்த்தர் இன்னும் காப்பீராக உம்முடைய மகிமைகளை மூடிக்கொள்ளுவதாக. உடைய நிழலுக்குள்ளாக, உடைய செட்டுகளின்குள்ளாகவே மறைத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆசீர்வதிங்க. தெய்வ பிள்ளைகள் ஒருவராகிலும் ஆண்டவர் எந்த ஒரு நன்மையும் குறைவிடாதபடி கர்த்தர் காப்பீராக. நீர் அற்புதங்களை செய்கிறவர், நீர் அதிசயங்களை செய்கிறவர். செய்து உடைய நாமத்தை மையப்படுத்துங்க. உடைய பிள்ளைகளை நீங்கள் பலப்படுத்துங்க, தீட்டுங்க. உடைய விசேஷத கிருபையை கட்டளையிட்டு காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறபடியினால், அந்த புதிய கிருபையினால் ஒவ்வொருவரையும் தாங்கிக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் கொடுத்த நல்ல ஆராதனைக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை நன்றியோடு கூட துதிப்போம், கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ப்ரேஸ் தலா, ப்ரேஸ் தலா, ப்ரேஸ் தலா, ப்ரேஸ் தலா, ப்ரேஸ் தலா. ஒரு சில முக்கியமான அறிவிப்புகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த நாட்களிலே மனம் திறந்து பேசுகிறேன் என்று தமிழிலும், ஆர்எஸ் டாக்ஸ் என்று ஆங்கிலத்திலும் ரெண்டு குறுஞ்செய்திகள் வெளியிட கர்த்தர் கிருபை தந்தார். ஒவ்வொரு நாளும் ரெண்டு செய்திகளை ஆயத்தப்படுத்தி அதை ரெக்கார்ட் பண்ணி அது அப்புறம் பப்ளிஷ் பண்ணுவது ஒரு சேலஞ்சிங்காகவே இருக்கிறது. ஆனாலும் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபை தாங்கி வருகிறது. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். மிக வல்லமையான, அதிசயமான, ஆச்சரியமான சாட்சிகளை கேள்விப்படுகிறேன். விசுவாசிகள், வெளியூரில் இருக்கிறவர்கள், தேவ ஊழியர்கள் ஃபோன் பண்ணி அது அவங்களுக்கு எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த நாட்களிலேயும் நம்முடைய சபையாருக்கும் அநேகருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக சபையின் நடுவே கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமானவர்களே, கடந்த சனிக்கிழமை அருமையான நம்முடைய சிஸ்டர் சந்திரா சார்ல்ஸ் அவர்கள் சிறிது காலம் வியாதி பலவீனமாக இருந்து கர்த்தருக்குள்ளாக தன் ஓட்டத்தை ஓடி முடித்தார்கள். ஞாயிற்றுக்கிழமை அவர்களுடைய நல்லடக்க ஆராதனை மிக ஆசீர்வாதமாக, சமாதானமாக நடந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, நம்முடைய சபை தொடங்கின நாள் முதற்கொண்டு
பிரதர் சார்ல்ஸ், சிஸ்டர் சந்திரா சார்ல்ஸ், நம்ம சபையோடு ஐக்கியமாக இருந்தார்கள் என்று மாத்திரமல்ல ஊழியத்தினுடைய எல்லா பகுதிகளிலும் உற்சாகமாக பங்கு பெற்றவர்கள். நம்முடைய சபையில் நீண்ட நாட்களாக சண்டே ஸ்கூல் சூப்பரிண்டென்டாக இருந்தவர்கள், இன்றைக்கு சண்டே ஸ்கூல் எடுக்கிற அநேக பிள்ளைகள், நம்முடைய சபையினுடைய ஊழியத்தில் பங்கு பெறுகிற விசுவாசிகள், சண்டே ஸ்கூலில் அவங்களிடத்திலே படித்தவர்கள், ஒரு சிலருடைய ரட்சிப்புக்கு காரணமாக இருந்தவர்கள். இந்த நாட்கள் நம்முடைய சிஸ்டரோடு கூட சேர்ந்து ஜப ஊழியத்திலே மிக அதிகமாக பங்கு பெற்றவர்கள். அவர்களுடைய ஒரு மறைவு நம்முடைய சபைக்கு ஊழியத்திற்கு ஒரு பெரிய இழப்பு. ஆனால் அவர்கள் தன்னுடைய பாடுகள் பிரயாசங்களை விட்டு ஓய்ந்து இழைப்பார்தலுக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர்களை குறித்த சாட்சி நம்மிலே அநேகருக்கு உண்டு. கச்சிதமானால் நாம் சபையாக கூடி வரும்போது நீங்களும் தேவநாம மகிமைக்காக, சபையின் பக்தி விருத்திக்காக அவர்களை குறித்த சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய பிள்ளைகளுக்காக, குடும்பத்தாருக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு, நம்முடைய ஆன்லைன் விபிஎஸ். அந்த ஆன்லைன் விபிஎஸ் ஒரு நேரலையாக பிள்ளைகளோடு கூட கலந்து உரையாடக்கூடிய அளவிலே கொஞ்சம் சிரமப்பட்டு சிறப்பாக ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். அதை குறித்த விவரங்களை சொல்லுகிறேன். நன்றாக கவனியுங்கள், தேவையானதை குறித்து கொள்ளுங்கள். இந்த விபிஎஸ்க்கான கருப்பொருள் தீம், லிவிங் ஆஸ் டிசைபிள்ஸ், சீஷர்களாக வாழ்வது, இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்களாக வாழ்வது தான் இந்த விபிஎஸ்க்கான தலைப்பு. இந்த விபிஎஸ் நாட்கள் மே 10 முதல் 15, 6 நாட்கள். இன்றைக்கு மாலையிலிருந்து 15ஆம் தேதி மட்டுமாக 6 நாட்கள் விபிஎஸ் நடைபெறும். ஒவ்வொரு நாளும் மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரை, நேரத்தை குறித்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரை. இது எப்படி நேரலையில் நடைபெறுகிறது? ஜூம் என்ற ஒரு செயலின் வாயிலாக, ஜூம் என்ற ஒரு செயலி, ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை எப்படி டவுன்லோட் பண்ணணும், அந்த லிங்கில் எப்படி ஜாயின் பண்ணணுங்கிற விவரங்களை எல்லாம் சிஸ்டர் ஹெப்சியும் பிரதர் வினோத்தும் சிகேசி கேஎஸ் போன்ற குரூப்ஸில் மிக தெளிவாக வெளியிட்டிருக்கிறார்கள். இன்னும் உங்களுக்கு சந்தேகம் இருக்குமானால் நீங்கள் அவர்களை தொடர்பு கொண்டால் அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். அவர்கள் மாத்திரமல்ல, இந்த விபிஎஸ்லே பங்கு பெறுகிற டீச்சர்ஸ், மீடியா பர்சன்ஸ், வாலண்டியர்ஸ், இவங்களெல்லாம் கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு உதவி தேவைப்படுமானால் இதை எப்படி அதை டவுன்லோட் பண்ணணும், அதில் எப்படி நீங்கள் லிங்க் ஆகணும் அப்படிங்கிறத அவங்க உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஒவ்வொரு நாளும் 2 மணி நேரம் இந்த வகுப்பு நடக்கும்போது ஒருவேளை உங்களுடைய திறன்பேசி இல்லைன்னா ஐபேட், டேப்லெட், உங்களுடைய இணையதள சேவையில் ஒரு 1.5 GB செலவாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. 1.5 GB குறைவாக செலவாகும் என்று சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, ஒருவேளை அந்த பணச்சுமை உங்களுக்கு இருக்குமானால், கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 30-35 ரூபாய் ஆகலாம் உங்களுடைய இன்டர்நெட் சேவைக்கானது, அப்படி உங்களுக்கு ஒரு உதவி வேண்டும், உங்கள் ஃபோனில் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் சிஸ்டர் ஹெப்சியை காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு சிஸ்டர் ஹெப்சி உங்களுக்கு உதவி செய்வாங்க. அந்த நம்பர் நான் சொல்கிறேன், நீங்களும் வேணுமானால், ஒருவேளை உங்களை அநேருக்கு அந்த நம்பர் தெரியும், இப்போ ஸ்க்ரீன்லேயும் அந்த நம்பர் வரும்,
0580303077 7 3 0 5 8 0 3 0 7 இந்த எண்ணை குறித்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. இதை உங்கள் ஃபோனில் ரீசார்ஜ் பண்ண தேவையானால் அவங்க உதவி செய்வார்கள். இந்த 5 நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 150 ரூபாய் 180 ரூபாய் ஆகலாம். ஒரு சில நெருக்கடியில் இருக்கிறோம், நெருக்கடியில் இருக்கிறவங்களுக்கும் நாங்கள் உதவி செய்ய விரும்புகிறோம். அதனால் தயவுசெய்து நீங்கள் சிஸ்டர் ஹெப்சியை தொடர்பு கொள்ளும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறோம். பிரியமானவர்களே, பொதுவாக இன்றைக்கு அநேக இடங்களில் யூடியூப் மூலமாக இந்த விபிஎஸ் நடைபெறுகிறது. ஆனால் நாங்கள் குறிப்பாக பாஸ்டர் மாமர்களுடைய வாஞ்சை ஒரு இன்டராக்டிவ் மூலமாக எப்படி நம்ம வகுப்பு எடுக்கிறோமோ அதே போல் நீங்கள் பிள்ளைகள் பேச, டீச்சர்ஸ் பேச, நேரடியாக ஒரு வகுப்பில் இருக்கிற ஒரு ஃபீலிங்ஸ், அதற்காக தான் இந்த பிரயாசம் எடுத்திருக்கிறோம். ஒருவேளை உங்களுடைய ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுவதற்கு உதவ வேண்டும் என்றால் சிஸ்டர் ஹெப்சியை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த விபிஎஸ்ல பணியாற்றுகிற ஆசிரியருடைய பெயர்களை சொல்லுகிறேன், அவர்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். சிஸ்டர் விஜயகுமாரி, சிஸ்டர் ஹெப்சி, சிஸ்டர் நோயலா, சிஸ்டர் நோப்ளின், சிஸ்டர் தேவி, சிஸ்டர் ஜெனிலா அண்ட் சிஸ்டர் பிரியா, இவர்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அநேகர் விபிஎஸ்ல பங்கு பெற வேண்டும் என்று, ஆசிரியர்களாக பணியாற்ற வேண்டும் என்று எப்போதுமே நம்ம சபையில் வாஞ்ச உள்ள கிட்டத்தட்ட 1/3 நம்ம விபிஎஸ்ல பணியாற்றுவோம். ஆனால் இந்த வேளையில் இணையதள வழி வாயிலாக இந்த விபிஎஸ்ஐ நடத்துவதனாலே, அதுவும் 2 மணி நேரம் நடத்துவதனாலே எல்லாரும் இதிலே இணைக்க முடியவில்லை. அந்த ஒரு குறை எங்களுக்கு உண்டு. ஒருவேளை இந்த ஆண்டு விபிஎஸ்ல டீச்சர்ஸாக பணியாற்ற முடியலை, இல்லை வாலண்டியர்ஸாக பணியாற்ற முடியலைன்னு யாருக்காகலும் ஒரு மனக்குறைவு இருக்குமானால் ஜபத்திலே விபிஎஸ்ஐ தாங்கிக் கொள்ளுங்கள். கர்த்தர் நமக்கு நல்ல ஆலோசனைகளை தருவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு நாளும் ஜெனரல் டிவோஷனில் சிஸ்டர் லிதியா சிங்கிங் லீட் பண்ணுறாங்க. சிஸ்டர் லிதியா, சிஸ்டர் உமா கிராஃப்ட் ஆக்டிவிட்டீஸ் அதை நடத்துகிறாங்க. அவங்களுக்கு உதவியாக சிஸ்டர் எமி இருக்கிறாங்க, கேத்தியும் அவர்களுக்கு உதவியாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் உள்ள ஜெனரல் செஷனில் சிஸ்டர் உமா, சிஸ்டர் எமி, லிதியா, கேத்தி அவங்க பொறுப்பெடுத்திருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானில் இந்த விபிஎஸ்ல வாலண்டியர்ஸ் என்று சொன்னால், ஒருவேளை நம்ம அட்டெண்டன்ஸ் எடுக்கிறது, தண்ணி கொடுக்கறது, அப்படிப்பட்ட வாலண்டியர் ஒர்க் இல்லை. ஒருவேளை ஸ்கிட்டில் மற்ற அந்த டீச்சர்ஸுக்கு உதவி செய்கிறதுல அப்படி வாலண்டியராக இருக்கிற அநேகருடைய பெயர்கள் வந்திருக்குது. பிரதர் சாம் குமரப்பா, பிரதர் அசோக், சிஸ்டர் டாரி, சிஸ்டர் தேவி, பிரதர் செல்வம், பிரதர் ஜெப்தா, சிஸ்டர் தபி, பிரதர் டேனி கண்டிகை, சிஸ்டர் ஸ்னேகா, சிஸ்டர் ரேவதி, சிஸ்டர் கெசியா, சிஸ்டர் எஸ்தர், பிரதர் தியாகு, பிரதர் சுந்தர், சிஸ்டர் சில்பா, பிரதர் சாம்சன், சிஸ்டர் கேத்தி, இவங்கெல்லாம் வெவ்வேறு வகையில் இந்த விபிஎஸ்ல உதவியாக பணியாற்றுகிறார்கள். இவர்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த விபிஎஸ் சம்பந்தமான தகவல்களை எல்லாம் வாட்ஸ்அப்பில் பிள்ளைகளுக்கு, பேரண்ட்ஸுக்கு அதை ஷேர் பண்ணுவதற்காக சிஸ்டர் எப்சியோடு சேர்ந்து நம்ம பிரதர் வினோத் மிக உதவியாக இருக்கிறார்கள். பிரதர் அந்த விபிஎஸ் பேனர் கூட இந்த பிரதர் வினோத் டிசைன் பண்ணியிருக்கிறார். கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்க வேண்டும். அவர்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த விபிஎஸ் நடக்கும்போது இது ஒவ்வொரு கிளாஸ் ரூமாக டிவைட் பண்ணி ஒவ்வொரு டீச்சரும் ஒவ்வொரு கிளாஸ் ரூமை பொறுப்பேற்று நடத்துவார்கள். அது ஆன்லைன்லேயே கிளாஸ் ரூம் போல் பிரித்து அதுக்காக மீடியா ஹெல்ப் பண்ண, ஊடகவியல் ஹெல்ப் பண்ண பிரதர் டேவிட் ராஜா, அவங்க கிருஷ்ணகிரியிலிருந்தே ஹெல்ப் பண்ணுவாங்க. பிரதர் விவேக், பிரதர் டேனியல் ராஜா, பிரதர் ஜெப்தா, இவங்கெல்லாம் 4 பேரும் 4 முனையில் இருக்கிறாங்க. ஒருவர் கிருஷ்ணகிரி, ஒருவர் வண்டலூர் கண்டிகை, ஒருவர் மீஞ்சூர் நாப்பாளையம், ஒருவர் மூலக்கடை. அங்கங்கே இருந்து இவங்க மீடியாவில் உங்களுக்கு
ஹெல்ப் பண்ணுவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதெல்லாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் மிஸ்டர் பாக்கியநாதன் அவர்களுக்கு நம்ம சொல்லணும். மிஸ்டர் பாக்கியநாதன் மிஸ்டர் நோபிளினுடைய அப்பா. இந்த வீடியோ மிக்சிங், எடிட்டிங், கிராஃபிக்ஸ் இதுக்கெல்லாம் ரொம்ப அவங்களுடைய மற்ற வேலை பழுவின் மத்தியிலே உதவியாக இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபித்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இந்த விபிஎஸ்னுடைய முழு பொறுப்பையும் ஏற்று இயக்குநராக டாக்டர் பிரவீன் செயல்படுகிறார்கள். அவங்களுடைய கிளினிக் வேலை எல்லாவற்றின் மத்தியிலேயும் இந்த காரியத்தை இவ்வளவு பொறுப்பாக ஏற்று நடத்துகிறாள். கர்த்தாவளை ஆசீர்வதிக்கும்படியாக டாக்டர் பிரவீன் அவளுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அவர்களோடு கூட சேர்ந்து ஸ்ரஹெப்சி இந்த விபிஎஸ்னுடைய ஒரு இயக்குநருக்கு உதவியாகவும் அதே வேளையில் ஒரு கிளாஸ் எடுக்க வேண்டிய பொறுப்பிலும் இருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த விபிஎஸ்னுடைய ஒரு லீடராக, கைடாக, ஒரு வழிகாட்டியாக நம்முடைய பாஸ்டர்மா இருக்கிறாங்க. இவ்வளோ பேர் இதில் செயல்பட்டாலும் பாஸ்டர்மா தான் அதனுடைய கைடன்ஸ், வழிகாட்டுதல் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். முக்கியமான ஒன்று சொல்ல போகிறேன். இந்த விபிஎஸ் நடைபெற்று கொண்டிருக்கும்போது, நேரலையில் இணையதள வழியாக நடைபெற்று கொண்டிருக்கும்போது ஏதாகிலும் உங்களுக்கு தொழில்நுட்ப உதவி வேண்டும் என்றால் ரெண்டு நம்பர் சொல்ல போகிறேன். இந்த நம்பரை கண்டிப்பாக எல்லோரும், டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் எல்லோரும் குறித்து வைத்து கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் ஏதாகிலும் உங்களுக்கு தொழில்நுட்ப உதவி வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உடனே டாக்டர் பிரவீன் இல்லைன்னா பிரதர் விவேக் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அவங்க ரெண்டு பேரும் விபிஎஸ் நடக்கும்போது அவைலபிளாக இருப்பாங்க. அதே போல் இங்கே ஆஃபீஸில் ஒரு வேளை தொடர்ந்து மனந்திறந்து பேசுகிறேன், ஆர்எஸ் ஸ்டாக்ஸ் இப்படிப்பட்ட குறுஞ்செய்திகள் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறபடினால ஆஃபீஸ் முழுமையாக இதில் தொழில்நுட்ப உதவி உங்களுக்கு செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லை. அதனால் நீங்கள் இந்த ரெண்டு பேரையும் உடனடியாக காண்டாக்ட் பண்ணுங்கள். டாக்டர் பிரவீன், பிரதர் விவேக். டாக்டர் பிரவீனுடைய நம்பர் சொல்கிறேன், அதையும் நீங்கள் குறித்து வைத்து கொள்ளுங்கள். 9952032033 9952032033 பிரதர் விவேக்குடைய நம்பர் சொல்கிறேன். 9940696195 9940696195 இந்த ரெண்டு நம்பர்லேயும் கூடுதலும் இவங்க ரெண்டு பேரும் அவைலபிளாக இருப்பாங்க. நீங்கள் அவர்களை எப்போது வேண்டுமானாலும் காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம சபையாக கூடி வரும்போது இந்த விபிஎஸ்ஸில் பங்கு பெற்ற ஸ்டூடெண்ட்ஸ், இந்த விபிஎஸ்ஸில் பங்கு பெற்ற டீச்சர்ஸ், வாலண்டியர்ஸ், மீடியா பர்சன்ஸ் எல்லாருக்கும் அது அவங்களுடைய சேவையை அங்கீகரித்து நம்ம சர்டிஃபிகேட்ஸ் கொடுப்போம். ஸ்டூடெண்ட்ஸுக்கும், ரெகுலராக பார்ட்டிசிபேட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்ம சர்டிஃபிகேட் கொடுப்போம். பிரிய மாணவர்களே, அதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த இன்று மாலிலிருந்து இந்த விபிஎஸ்ஸில் பணியாற்ற போகிற டீச்சர்ஸ், வாலண்டியர்ஸ், ஸ்பெஷல் டீச்சர்ஸ், அப்புறம் டைரக்டர்ஸ் எல்லாரையும் கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபம் பண்ண போகிறோம். நீங்கள் எல்லோரும் ஜெபத்தில் ஒருமனப்படும்படியாக அடிமை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். விசேஷமாக இருக்கிற இடங்களில் பணியாற்றுகிறவர்கள் இது உங்களுடைய டெடிக்கேஷன் சர்வீஸ் என்று வைத்துக்கொள்ளுங்கள். இருக்கிற இடங்களில் நீங்கள் முழங்கற்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தவங்களுக்கு தேவையான கிருபையை கொடுக்க வேண்டும். மீடியா பீப்புளுக்கு, ஸ்பெஷல் டீச்சர்ஸுக்கு, ரெகுலர் டீச்சர்ஸுக்கு எல்லாருக்கும் வேண்டிய கிருபையை கர்த்தர் கொடுக்கணும். நல்ல சுகம், பலன், ஆரோக்கியத்தை கொடுக்கணும். அதனால் எல்லோரும் இருக்கிற இடங்களில் முழங்கற்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய திறன்பேசி, உங்களுடைய டிவைசஸ் நல்லா செயல்படணும். உங்களுடைய அந்த இது வைஃபை இல்லைன்னா உங்களுடைய நெட் அதில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்கள். நான் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் இயேசுவே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறேன். ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பேராய் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவர். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த கரத்தை வை ஐயா. உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான நல்ல அபிஷேகத்தை தாரும், வாக்கு வரம் வல்லமையை தாரும். ஆண்டவரே,
நல்ல ஸ்வரீர சுகத்தை கட்டளையிட ஆண்டவரே, ஆண்டவரே எடுத்துகிற ஒவ்வொரு பொறுப்பொரு வேலை பாடல் நடத்துகிறதா இருக்கலாம், ஆண்டவரே நல்ல கிராஃப்ட் சொல்லிக் கொடுக்குற வேலையாக இருக்கலாம், வகுப்பெடுக்கிற வேலையாக இருக்கலாம், ஆண்டவரே மீடியாவிலேருந்து கோஆர்டினேட் பண்ணக்கூடிய வேலைகளாக இருக்கலாம், எதுவானாலும் சரி உம்முடைய பணியை நிறைவேற்ற முடிய பிள்ளைகளுக்கு எவ்வளவு சுகம் பலன் ஆரோக்கியம் கிருபை தேவையோ கட்டளையிடும் 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 ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே பிள்ளைகள் உற்சாகமாய் பங்கு பெற உதவி செய்யும், கிருப இறக்கங்களை பெருக பண்ணும், உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்ய அநேக பிள்ளைகள் இந்த விபிஎஸ்ல ரட்சிக்கப்பெற அபிஷேகம் பெற சீக்கிரத்தில் ஞான ஸ்நானம் எடுக்க கிருபை செய். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. மூன்றாம் தேதியோடு கூட ஒருவேளை இந்த ஊரடங்கு முடிந்துவிடும். இந்த 10ஆம் தேதி நான் சபையாக கூடி வரலாம் என்று நான் எதிர்பார்த்தோம். ஒருவேளை அதில் சின்ன சுணக்கம் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சீக்கிரத்திலே நாம் சபையாக கூடி வர கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, வருகிற அந்த முதல் ஆராதனையில் ஞானஸ்நானம் உண்டு. ஞானஸ்நானம் எடுக்க சிலர் ஆயத்தமாக இருக்கிறார்கள். உங்கள் பிள்ளைகளை, உங்களுடைய குடும்பத்தாரை, உங்களுக்கு அறிமுகமானவர்களை ஞானஸ்நானத்துக்காக ஆயத்தப்படுத்துங்கள். நம்முடைய முதல் ஆராதனையிலே கச்சித்தமானால் ஞானஸ்நானம் இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இவைகளை மனதிலே நினைவு வைத்து கொள்ளுங்கள். கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் துணை நின்று காரியங்களை வாய்க்க பண்ணுவாராக. ஆமே. ஹல்லேலூயா. ப்ரேஸ் தி லார்ட், ப்ரேஸ் தி லார்ட், ப்ரேஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த ஊரடங்கு நாட்களிலே நம்மை ஒன்றாக இணைப்பதற்காக குவாலிட்டி ஷேர்ஸ், சிகேசி என்ற இரண்டு புலனக்குழுக்கள், வாட்ஸ்அப் குரூப்ஸ் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் நல்ல ஆக்டிவாக பங்கு பெறுங்க. குறிப்பாக கேஎஸில் உங்களுடைய சாட்சிகள், ஜப விண்ணப்பங்கள், நல்ல பக்தி விருத்திக்கு ஏதுவான குவாலிட்டியான தகவல்கள், அதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். நம்மை ஒன்றாக இணைக்கிறதாக இந்த ரெண்டு குழுக்களும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. சிகேஎஸில் நீங்கள் ஒருவேளை டைரெக்டாக போஸ்ட் பண்ண முடியாது. பிள்ளைகளுக்கு பிரயோஜனமான காரியங்கள் என்று இருக்குமானால் அதனுடைய அட்மின் பிரதர் வினோத் இல்லைன்னா சிஸ்டர் ஹெப்சிக்கு அனுப்பி வைங்க, அவங்க அதில் போஸ்ட் பண்ணுவாங்க. அதே போல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சண்டே ஸ்கூல் ஜூம் வழியாக நடைபெறுகிறது. அந்த இப்போ இந்த வாரத்தில் நம்ம விபிஎஸ்க்கு அவங்க ரெடி ஆவாங்க. மற்றபடி பெரியமானிலையா இதை நம்ம ஒன்றாக இணைக்கிற காரியங்கள். அதே போல் ஜப சங்கிலி மிக ஆசீர்வாதமாக நடைபெற்று கொண்டு வருகிறது. இதில் தொடர்ந்து பங்கு பெறும்படியாக இயேசு நாமத்தில் அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். பிரியமானவர்கள், நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக ஜெபிக்க, உங்களை விசாரிக்க, உங்களிடத்தில் அன்பு பரிமாற எங்களுக்கு எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு குறை உண்டு, ஒருவேளை நீங்களாகிலும் எங்களை இந்த இணையதள வழியாக பார்க்கிறீர்கள், எங்களால் உங்களை இன்னும் பார்க்க முடியலை, உங்களை முகமுகமாய் பார்க்க வேண்டும் என்று மிக வாஞ்சியோடு கூட காத்திருக்கிறோம். பிரியமானவர்கள், இந்த குட் சமாரிட்டன் ஃபண்ட் இன்னும் அதை குறித்து நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு தகவல் சொல்லுவேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, இந்த மனம் திறந்து பேசுகிறோம். ஆர்எஸ் ஸ்டாக்ஸ் இவைகளை தொடர்ந்து பாருங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடிக்கடியாக நம்ம வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். நம்முடைய காமல் மினிஸ்ட்ரி செயலியை பயன்படுத்துங்க. யூடியூப் சேனல் அதில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிரியமானவர்கள், அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் யூடியூப் சேனலில் நம்முடைய செய்திகள் வருது. நேரம் இருக்கும்போதெல்லாம் பழைய செய்திகளை கூட யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, இந்த வேளையிலேயும் இந்த ஜப குறிப்பை நினைப்பூட்டுகிறேன். வெளிநாடுகளில் இருக்கிற மியான்முடைய பிள்ளைகளுக்காக, வெளி மாநிலங்களில், வெளி ஊர்களில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். குறிப்பாக அருமையான சிஸ்டர் மம்தா பிரசவத்துக்காக அவர்கள் தாய் விட்டு போயிருக்கிறார்கள்.
ஏற்றவில்லை சுகமான விடுதலையை தந்து கர்த்தர் தாயும் செய்யும் பிரித்தெடுத்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அவர்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். சரீர பலவீனத்தோடு கூட இருக்கிறவர்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். மூப்பின் நிமித்தமாய் பலவீனமாக இருக்கிறவர்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த காரியங்களை எப்போதும் மனதில் வைத்து ஜெபித்து கொள்ளும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியான காரியம், புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிறவர்களுக்காக நான் ஜெபமனும். இந்த வாரத்தில் சிஸ்டர் சாந்தி அவர்கள் புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள். அதே போல் பிரதர் ஜேம்ஸ், சிஸ்டர் கெசியா அவர்கள் இல்லற வாழ்க்கையிலே புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்கிறார். இவர்களை கர்த்தருடைய கரங்களிலே நாம் ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்வோம். இருக்கிற இடங்களிலேயே இவர்களுக்காக நீங்கள் முழங்காற்படிட்டு சிஸ்டர் சாந்தி அவங்களுடைய புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள். பிரதர் ஜேம்ஸ் கெசியா புதிய இளர் ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள். நம்ம எல்லாம் அவங்கள வாழ்த்தி பாடப்போகிறோம். நீங்களும் ஒரு வார்த்தை ஆண்டவரே அவங்கள பிளஸ் பண்ணும், அவங்களை நல்ல லாங் லைஃப்பை தாரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாடும்போது கண்டிப்பாக கர்த்தர் அதை கேட்பார். மே த லார்ட் காட் பிளஸ் யூ, மே த லார்ட் காட் பிளஸ் யூ, மே த லார்ட் காட் பிளஸ் யூ பிலீவர். May the Lord God bless you, happy long life to you, happy long life to you, happy long life to believer, happy long life to you. Hallelujah, 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 praise the Lord, praise the Lord. Shanti கெசியா ஜேம்ஸ், காட் பிளஸ் யூ. நம்ம எல்லோரும் சேர்ந்த பிள்ளைகளுக்காக ஜெபமனும். அன்பின் இயேசு அருமையான பிள்ளை சிஸ்டர் சாந்திக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜேம்ஸ் கெசியாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க இந்த வருஷத்தை உம்முடைய நன்மையினால், உம்முடைய நன்மையினால் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் முடி சூட்டி தாரு ஆண்டவர். ஆண்டவர் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்முடைய நன்மை உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை தொடரட்டும். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை மக்களாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக, நன்மை குறைபட விடாதீங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கும்போது மீண்டுமாக கர்த்தர் 91 சங்கீதத்தை என்னுடைய உள்ளத்திலே திட்டமும் தெளிவுமாக பாரப்படுத்தினார். ஒரு எக்ஸஜிஸ்டிக்கல் எக்ஸ்போசிஷனாக, வசன வசனமாக இந்த சங்கீதத்தை கடந்த முறை நாம் கவனித்தோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த 91 சங்கீதத்தை ஒரு தீர்க்க தரிசன பாடமாக, ப்ராஃபெட்டிக் ஸ்டடியாக 91 சங்கீதத்தை நாம் படிக்க போகிறோம். இந்த 91 சங்கீதத்தை வந்து எத்தனை செய்திகள் இதுவரைக்கும் நான் பேசியிருக்கிறேன் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒருவேளை எல்லாமே மன்னனமாக தெரிந்த வசனங்களாக இருந்தாலும் கர்த்தர் நமக்கு இதை கண்டிப்பாக ஆசீர்வாதமாக்கி தருவார். இந்த செய்திக்குள்ளாக கடந்து போவதற்கு முன்பாக 91 சங்கீதத்தை நானும் பாஸ்டர்மாவும் ஆங்கிலத்திலும் தமிழிலும் வாசிக்கிறோம். நாங்கள் இந்த சங்கீதத்தை வாசிக்கும்போது தயவுசெய்து நீங்களும் உங்களுடைய வேதாகமத்தை எடுத்து வைத்து எங்களோடு கூட பின்பற்றும்படியாக, ஃபாலோ பண்ணும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள். வி ஆர் கோயிங் டு ரீட் சாம் 91 இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். ஐ லவ் ஐ என்கரேஜ் யூ தட் யூ மே ஆல்சோ புட் யுவர் ஹேண்ட்ஸ் ஆன் யுவர் பைபிள் அண்ட் ஃபாலோ திஸ் ரீடிங் வித் அஸ். சாம் 91 ஃப்ரம் வேர்ஸ் 1. ஹீ தட் டுவெல்லத் இன் த சீக்ரெட் பிளேஸ் ஆஃப் த மோஸ்ட் ஹை ஷல் அபைட் அண்டர் த ஷேடோ ஆஃப் தி ஆல்மைட்டி. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். I'll say of the Lord, He is my refuge and my fortress, my God, in Him will I trust. நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். Surely He shall deliver thee from the snare of the fowler and from the noisome pestilence. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும்
பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைப்பார். He shall cover thee with his feathers and under his wing shall thou trust his truth shall be thy shield and buckler. அவர் தம்பு சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டிகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். Thou shall not be afraid for the terror by night nor for the arrow that flyeth by day. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் nor for the pestilence that walketh in darkness nor for the destruction that wasteth at noonday. இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். A thousand shall fall at thy side and 10,000 at thy right hand, but it shall not come nigh thee. உன் பக்கத்தில் 1,000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. Only with thine eyes shall thou behold and see the reward of the wicked. உன் கண்களால் மாத்திரம் நீரை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். Because thou hast made the Lord, which is my refuge, even the Most High, thy habitation, there shall no evil befall thee, neither shall any plague come nigh thy dwelling. எனக்கு அடைக்கலமாய் இருக்க உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. They shall bear thee up in their hands, lest thou dash thy foot against a stone. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். Thou shalt tread upon the lion and adder, the young lion and the dragon shalt thou trample under thy feet. உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்பத்தையும் எரித்து போடுவாய். Because he hath set his love upon me, therefore will I deliver him. I will set him on high because he hath known my name. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். He shall call upon me and I will answer him. I will be with him in trouble. I will deliver him and honor him. With long life will I satisfy him and show him my salvation. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஹல்லேலூயா. பிஃபோர் ஐ குட் பிரிங் த வேர்ட் ஆஃப் காட், நான் கர்த்தருடைய வார்த்தை உங்களிடத்திலே கொண்டு வருவதற்கு முன்பாக ஒரு பாடலை நாம் பாடுவோம். ஐ வில் டுவெல் இன் த சீக்ரெட் பிளேஸ் ஆஃப் த மோஸ்ட் ஹை. ஐ வில் ஸ்டே இன் த ஷேடோ ஆஃப் யோர் விங்ஸ். ஐ வில் டுவெல் இன் த சீக்ரெட் பிளேஸ் ஆஃப் த மோஸ்ட் ஹை. I will stay in the shadow of your wings. For Lord, you are my refuge, my tower of strength. My hope is in you, secure I stand. You will deliver me, your truth will be my shield. Jesus, you cover me in your love, no fear of prevails. I will dwell in the secret place of the Most High. I will see the shadow of your wings. For Lord, you are my refuge, my tower of strength. My hope is in you, secure I stand. You will deliver me, your truth will be my shield. Jesus, you cover me in your love, no fear prevails. You will deliver me, your truth will be my shield. Jesus, you cover me in your love, no fear prevails. No evil, no terror, no arrow, no plague shall ever come near me. For you are my safety, my hiding place. Jesus, I trust in you.
shall welcome you me. For you are my safety, my hiding place. Jesus, I trust in you. I will dwell in the secret place of the Most High. I will stay in the shadow of your wings. For Lord, you are my refuge, my tower of strength. My hope is in you, secure. Truth will be my shield. Jesus, you cover me in all out of your free wills. No evil, no terror, no arrow, no plague shall ever come near me. For you are my safety, my hiding place. Jesus, I trust. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 91 சங்கீதம் நம்மள அநேகருக்கு பிடித்த மிக ஒரு அருமையான சங்கீதம், ஒரு வேத பகுதி. எனக்கு மிக அதிகமாக பிடித்த ஒரு வேத பகுதி. இந்த சங்கீதம் யார் எழுதினது என்று அங்கே குறிப்பிடப்படவில்லை. அதிகமாக இது மோசேயினுடைய சங்கீதமாக இருக்கலாம் என்று சில வேத பண்டிதர்கள் கருதுகிறார்கள். 90 சங்கீதத்தை தொடர்ந்து வருகிற 91 சங்கீதம், 90 சங்கீதம் மோசேயின் சங்கீதம், அதனால் 91 சங்கீதமும் அவருடைய சங்கீதமாக இருக்கும் என்று கருதுகிறார். யார் எழுதியிருந்தாலும் பரவாயில்ல, நமக்காக வேதத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தை பார்க்கும்போது முன்பு நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு அப்பா மகனிடத்தில் பேசுவது போல, ஒரு தலைவன் ஒரு தொண்டனிடத்தில் பேசுவது போல, ஒரு ஊழியன் தன்னுடைய உதவியாளனிடத்தில் பேசுவது போல இந்த சங்கீதம் அமைந்திருக்கிறது. ஒரு தகப்பன் மகனோடு கூட, இல்லாவிட்டால் ஒரு அண்ணன் தம்பியோடு கூட, ஒரு ஊழியன் தன்னுடைய உதவியாளனோடு கூட, அப்படி ஒரு அமைப்பு இந்த சங்கீதத்தில் நான் பார்க்குறோம். நேரடியாக இந்த சங்கீதத்தில் தேவனே தீர்க்க தரிசனமாக ஒரு அருள் வாக்கு வழங்குவதையும் நான் பார்க்க முடிகிறது. நான் நினைக்கிறேன் அந்த மூத்த ஊழியன் மூலமாக, அந்த தீர்க்கதரிசியின் மூலமாக நேரடியாக கர்த்தர் அருள் வாக்கு வழங்குகிறார். அதை கடைசி வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். மிக அருமையாக அமைந்த ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தை பல முறை வாசித்திருக்கிறேன். இந்த நாட்களில் இந்த சங்கீதத்தை வாசித்து தியானித்து கொண்டோம். எனக்கு அது ரொம்ப ஒரு பர்சனலாக ஒரு சாட்டிஸ்ஃபைங், ரொம்ப திருப்தி ஆக்குகிற, ஒரு என்ரிச்சிங், ரொம்ப வளம் ஆக்குகிற சில காரியங்கள் என்னுடைய மனதிலே பட்டு ஆவியானவர் அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள என்னை ஏவினார். கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். சரி, இப்போ இந்த சங்கீதம் நம்ம எல்லாருக்கும் பிடித்த இந்த சங்கீதம், இந்த சங்கீதம் இல்லாவிட்டால் இந்த சங்கீதக்காரன், இல்லாவிட்டால் அவனுடைய அந்த உதவியால், ஒரு மோசே யோசுவா என்று வைத்துக்கொள்ளலாம், எலியா எலிசா என்று வைத்துக்கொள்ளலாம், பவுல் தீமோத்தே என்று வைத்துக்கொள்ளலாம்,
ஒரு பாஸ்டர் விசுவாசிகள் என்று வைத்து கொள்ளலாம். இப்போ அவங்க இருந்த அந்த சூழ்நிலை எப்படிப்பட்டது, அவங்க வாழ்ந்த அந்த காலகட்டம், அந்த பேக்ரவுண்ட், அந்த பின்னணி எப்படிப்பட்டது, அங்கே அந்த இன்டர்னல் எவிடன்ஸ் என்று பொதுவாக இந்த ஆராய்ச்சி படிப்பில் சொல்லுவாங்க, ரிசர்ச்சில் இன்டர்னல் எவிடன்ஸ். இப்போ இந்த சங்கீதத்தில் அந்த சூழ்நிலையை குறித்து பார்ப்போம் என்று சொன்னால், இது ஒரு வேடனுடைய கண்ணி மறைவாக இருந்து நம்மை தாக்குறது. நம்ம ஏதோ ரொம்ப ஆசைப்பட்டு போய் மாட்டிக்கிறோம். எப்படி ஒரு பறவை ஒரு கண்ணியிலே மாட்டுகிறதோ அதே போல் நம்மை கவர்ந்தெழுத்து மாட்ட வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. வேடனுடைய கண்ணியை பற்றி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மூன்றாம் வசனத்தில் பாழாக்கும் கொள்ளை நோய், கொத்து கொத்தாக ஜனங்களை பாழாக்கக்கூடிய, கொள்ளை கொண்டு போகக்கூடிய ஒரு நோய், மக்களை கொள்ளை கொண்டு போகக்கூடிய ஒரு நோய். இரவில் உண்டாகும் பயங்கரம், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத அந்த ராக்காலத்திலே உண்டாகும் பயங்கரம். இன்றைக்கு அதிகமாக நாம் நம்முடைய நாட்டுக்காக குறிப்பாக ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஒரு பக்கம் கொள்ளை நோய், கொள்ளை நோயினால் உள்ள பயங்கரம், இன்னொரு பக்கம் கடந்த நாட்களிலே புலன்பெயர்ந்த அந்த பணியாட்கள் கால்நடையாகவே தங்களுடைய ஆயிரக்கணக்கான மைல்கள் நடந்து தங்களுடைய இருப்பிடங்களுக்கு திரும்பி போகும்போது களைப்பு நிமித்தமாக சிலர் தண்டவாளத்திலே படுத்திருக்கிறார்கள். அவர்கள் மேலே ரயில் ஏறி அநேகர் கொல்லப்பட்டார்கள். பிரியமானவர்களே, ஆந்திரா மாநிலத்திலே நச்சுவாய்வு கசிந்து கொத்து கொத்தாக ரெண்டு நாட்களுக்கு முன்பாக ஒரு பயங்கரமான கோர விபத்து எண்ணி பார்க்க முடியலை. ராத்திரி படுக்க போகும்போது இப்படி ஒரு பயங்கரம் வரும் என்று யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள், யாரும் முன் அறிவித்திருக்க மாட்டார்கள். பிரியமானவர்களே, இப்படி ஒரு பயங்கரம், ஒரு விஷவாய்வு கசிந்து சுருண்டு விழுகிற அந்த பரிதாபத்தை பார்க்கும்போது அதான் இரவில் உண்டாகும் பயங்கரம், யாரும் ஒன்றும் செய்ய முடியலை. ஒரே ஓலம் கேட்குது, ஊரை விட்டு ஓடிப்போம், ஊரை விட்டு ஓடிப்போம், ஊரை விட்டு ஓடிப்போம். எங்கே ஓடி போகிறதுன்னு யாருக்கும் தெரியல, என்னத்தை கொண்டு போகிறதுன்னு யாருக்கும் தெரியல. ஏதோ கையில் கிடச்ச கொஞ்சம் பொருளை எடுத்துக்கிட்டு எங்கே போகிறோன்னு தெரியல, ஊரை விட்டு ஓடணும். பரிதாபமாக இருக்குது. அது மாத்திரமல்ல, நம்முடைய மாநிலத்தில் ஊரடங்கு தளர்த்தப்பட்டு மதுக்கடைகள் திறந்த ஒரே நாளில் அநேக கொலை குற்றங்கள், அநேக கொலை இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பயங்கரம். ஒரு பேக்ரவுண்ட் பார்க்குறோம், சங்கீதக்காரனுடைய காலத்தில் ஒரு பக்கம் வேடனுடைய கண்ணி, ஒரு பக்கம் பாழாக்கும் கொள்ளை நோய், ஒரு பக்கம் இரவில் உண்டாகும் பயங்கரம். நம்ம ஊரில் அப்படி ஒரு விஷவாய்வு கசியாதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? நாளைக்கு நம்ம அப்படி தாக்காதுன்னு சொல்ல முடியுமா? இரவில் படுக்க போகும்போது யாராவது அதை கற்பனை பண்ணியிருப்பாங்களா, இப்படி ஒரு சம்பவம் நம்ம ஊரில் நடக்கும் என்று சொல்லி? பயங்கரம், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் என்று பார்க்கிறோம். இரவில் உண்டாகும் பயங்கரம், இருளில் நடமாடும் கொள்ளை நோய், யாரும் என்னென்ன கண்டுபிடிக்க முடியல, யாருடைய கண்ணுக்கும் புலப்படலை. லட்சங்கள் சாகிறார்கள், எங்கே இருக்கும் என்று தெரியலை, எதை தொடலாம் எதை தொடக்கூடாது என்று தெரியலை. இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், பயங்கரமான, இது ஒரு எல்லாருக்கும் பிடித்த சங்கீதம். ஆனால் அந்த பேக்ரவுண்டை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், இந்த பக்கம் பார்த்தா 1000 பேர் உள்றாங்க, இந்த பக்கம் பார்த்தா 10,000 பேர் உள்றாங்க. அவருடைய காலத்தில் 1000, 10,000. பிரியமானவர்களே,
தொலைக்காட்சியில் பார்த்தா அப்படியே ஸ்கோர் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அந்த ஊரில் 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சத்தை நெருங்குது, ஸ்கோர் ஓடிக்கிட்டே இருக்குது. பட்டுக்கு 1000 10000 என்றல்ல, 1 லட்சம் 10 லட்சம் என்று இப்போ எண்ணிக்க போ சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அந்த சூழ்நிலையை நம்ம பார்க்குறது தான் பேக்ரவுண்ட். வாதை அது மாத்திரமல்ல, இருக்கிற போராட்டத்தோடு கூட சேர்ந்து சிங்கம், விரியன் பாம்பு, பாலசிங்கம், வலு சர்ப்பம், இவ்வளோ பயங்கர, இதெல்லாம் பிசாசினுடைய கிரியைகள். சிங்கம், சிங்கத்தை விட பயங்கரமானது பாலசிங்கம். அப்படியே கிளச்சிங்க மாதிரி கொஞ்சம் அப்படியே சோர்ந்து போய் கிடக்கும். பாலசிங்கம் ரொம்ப தீவிரமாக இருக்குது. வெறியன் ஒரு சின்ன பாம்பு. வலு சர்ப்பம் டிராகன், பயங்கரமான பிசாசின் போராட்டங்கள். வியாதி, பலவீனம், பயம், சண்டை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அழுகை. பிரியமானவர்களே, இவ்வளோ பயங்கரமான பிரச்சனைகள், போராட்டங்கள். எங்கேருந்து எப்படி சண்டை வருது, எப்படி போராட்டம் வருதுன்னு தெரியலை. இதுதான் அதனுடைய பேக்ரவுண்டு. இந்த பேக்ரவுண்டில் தான் இன்றைக்கு சங்கீதக்காரன் இருந்திருக்கிறான். பிரியமானவர்களே, ஒருவேளை அது மோசேயினுடைய சங்கீதம் என்று எடுப்போமானால், கிட்டத்தட்ட 3500 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த அந்த நிலையை விட இன்றைக்கு இருக்கிற நிலை மிக மோசமானது, மிக கொடூரமானது. இப்படிப்பட்ட பேக்ரவுண்டில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். யாரை விழுங்கலாமோ என்று கர்ஜித்து அலைகிற சிங்கம், பாம்பு, வலு சர்ப்பம், போராட்டங்கள், கசப்பு, வைராக்கியம், பொறாமை, பிசாசின் கிரியைகள், எல்லாத்துக்கும் மத்தியில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு. எப்போ சண்டை வரும், எப்படி சண்டை வரும், ஏன் சண்டை வரும்னே தெரியலை. ஏதோ நம்மை அறியாத ஒரு சக்தி ஆட்கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த பேக்ரவுண்டில் இரண்டாவதாக, இந்த சூழ்நிலையில் சங்கீதக்காரன் தேவனுடைய நாமங்களை சொல்லுகிறான். அதில் குறிப்பாக 4 நாமங்களை முதல் 2 வசனத்திலிருந்து உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். அந்த சூழ்நிலை தான் வாழ்கிறான். அந்த சூழ்நிலையில் தேவனுடைய 4 மகிமையான நாமங்களை முதல் 2 வசனத்திலேயே அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான். மோசே யோசுவாட்ட சொல்கிறான்னு வைத்துக்கொள்வோமே, இல்லை அப்பா மகனை பார்த்து சொல்கிறார், இல்லைன்னா மூத்த ஊழியன் உதவி ஊழியன் இடத்துல சொல்கிறார். என்ன சொல்கிறார், முதலாவது இப்போ சூழ்நிலைலாம் இப்படி தான் இருக்குது, ஆனால் நாம் வணங்குகிற தேவன் உன்னதமானவர். உன்னதமானவர் என்பது பிரியமான எலியோன், ELYONE, எலியோன், த மோஸ்ட் ஹை, சுப்ரீம். பிரியமானவர்களே, சூழ்நிலெல்லாம் இவ்வளோ மோசமாக தான் இருக்குது, ஆனால் நம்முடைய தேவன் ஏலியோ, த மோஸ்ட் ஹை, தேர்ஸ் நோ ஒன் அபவ் ஹிம், அவரை விட மேலே யாருமே கிடையாது. எந்த சிங்கமும் பாலசிங்கமும் அவரை விட உயரமானது கிடையாது, அவரை விட மேலானது கிடையாது. அவர் தான் த ஹையஸ்ட், த மோஸ்ட் ஹை. Whatever the situation may be, நம்மையுடைய தேவன் யார், அவருடைய பேர் என்ன, உன்னதமானவர். பிரியமானவர்களே, நாமம் என்பது அவருடைய கேரக்டரை காட்டுது. பேர் என்பது பொதுவாக ஒருவரை விழிப்பதற்காக, கூப்பிடுவதற்காக அவருக்கு வைத்த ஒரு பெயர். நாமம் என்பது அவருடைய தன்மையை காட்டுது. ஆங்கில சொல் நேம் வந்திருக்குது. ஏறத்தாழ அதே உச்சரிப்பில் உள்ள ஒரு சொல் தான் எபிரேய, கிரேக்க, லத்தீன் மொழிகளிலையும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, நாமம். அவருடைய நாமம் உன்னதமான, எப்படி தெரியும், எனக்கு தெரியும்,
அவருடைய தன்மை நான் ஆராதிக்கிற தேவன், நான் ஆராதிக்கிற தேவன், எல்லாவற்றையும் படைத்த தேவன், நான் உண்டாக்கின தேவன் அல்ல, என்னை உண்டாக்கிய தேவன், என்னை படைத்த தேவன். அவர் யாராலும் படைக்கப்பட்டவர் அல்ல, அவர் எல்லா படைப்புகளுக்கும் முந்தியவர், அவர்தான் படைப்புக்கு காரணர். அந்த தேவன்தான் மோஸ்ட் ஹை, மோஸ்ட் ஹை, உன்னதமானவர். அவனை இந்த சூழ்நிலை எவ்வளோ பயங்கரமான சூழ்நிலையாக இருந்தாலும், இந்த தேவனுடைய நாமத்தை நாம் அறிந்திருந்தால் நம்ம இந்த சூழ்நிலைகளுக்கு பயப்பட வேண்டும். அது இருளில் நடமாடும் கொள்ளை நோயாக இருக்கலாம், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரமாக இருக்கலாம், திடீர்னு ஒரு கட்டடம் இடிந்து விழுந்தது, இத்தனை பேர் மரித்தார்கள், ஒரு விமானம் கடலில் விழுந்துருச்சு, பயணிகள் எல்லாரும் ஒரு பிரேதம் கூட கிடைக்கல, சுனாமி வந்தது லட்சக்கணக்கான ஜனங்களை வாரிக்கொண்டு போனது என்றெல்லாம் கேள்விப்படும். எதுவாக இருக்கட்டும், நான் ஆராதிக்கிற தேவன் இது எல்லாவற்றோட மேலானவர், ஏலோயின். அப்போ அந்த நாமம், அதில் தான் அவருடைய பவர் இருக்குது, அதுதான் அவருடைய கேரக்டர். பிரியமானவர்களே, அவர் உன்னதமான தேவன் மாத்திரமல்ல, முதல் வசனத்தில் ரெண்டாவது அவருடைய நாமத்தை அவர் டிக்ளேர் பண்ணுறாரு, சர்வ வல்லவ ஷடாயி, ஷடாயி, எஸ்எச்ஏடி டிஹெச்இஇ, ஷடாயி. அதுதான் நம்ம எல் ஷடாய், எல் ஷடாய் என்றால் சர்வ வல்லமை உள்ள தேவன். இது சர்வ வல்லமை உள்ளவர் என்பது மாத்திரமல்ல, ஷடாயி என்ற சொல்லினுடைய பொருள் ஆல் சஃபிஷியன்ட். ஹி இஸ் நாட் ஓன்லி ஆல் மைட்டி, ஹீ இஸ் ஆல் சஃபிஷியன்ட். பகலில் பறக்கும் அம்பா, அவர் போதும். இருளில் நடமாடும் கொள்ளை நோயா, அவர் போதும். சிங்கம், பாலசிங்கம், விரியன் பாம்பு, கட்டு விரியன், என்ன விரியனாக இருக்கட்டும், அவர் போதும். ஹீ இஸ் சஃபிஷியன்ட், ஹீஸ் ஆல் மைட்டி. எல்லா சுச்சுவேஷனுக்கும் அவர் போதுமானவர். அப்போ எனக்கு அவருடைய நாமத்தை பற்றிய ஒரு ரெவலேஷன், ஹீ இஸ் நாட் ஓன்லி என் ஏல் எலியோன், ஹி இஸ் ஆல்சோ எல் ஷடா, ஏல் என்றால் கர்த்த ஆல். ஹி இஸ் நாட் ஓன்லி ஏல் எலியோன், அவர் உன்னதமான தேவன் மாத்திரமல்ல, ஹீ இஸ் எல் ஷடாய், அவர் போதுமானவர், ஆல் சஃபிஷியன்ட், ஆல் மைட்டி, அவருடைய சர்வ வல்லவர். நாமத்தை சொல்கிறோம், அவர் யார் அந்த தெய்வம், அவர் சர்வ வல்லவர். அதை சொல்லிட்டு தொடர்ந்து பிரியமானவர்களே அந்த நாமத்தை இன்னும் டிக்ளேர் பண்ணுறாரு, கர்த்தர், கர்த்தர். ரெண்டாம் வசனம், நான் கர்த்தரை நோக்கி. நம்முடைய தமிழ் வேதாகமத்தில் கர்த்தர், கர்த்தர் என்று மொழிபெயர்த்த சொற்கள், ஆங்கில வேதாகமத்தில் லார்ட் என்று சொல்லி எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் போட்டிருப்பாங்க, கிங் ஜேம்ஸ் வேர்ஷனில். மூல மொழியில் யாவே என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, யாவே. யாவே என்ற சொல்ல தான் பின் நாட்களிலே இவர்கள் பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த பிறகு யெகோவா என்று மாற்றினார். அதனுடைய மூல பெயர் யாவே, அது அந்த தேவனுடைய ஒரு பர்சனல் நேம், அதான் அவருடைய பர்சனல் கேரக்டர். அவர் சுப்ரீம், மோஸ்ட் ஹை, ஏலியோன், ஷடாயி, சர்வ வல்லவர். ஆனால் அவருடைய நேம் காட் இஸ், இருக்கிறவராகவே இருக்கிறவர், ஐ ஆம். யாவே என்றால் ஐ ஆம், இருக்கிறவராகவே இருக்கிறவர். வானமும் பூமியும் உண்டாவதற்கு முன்பாக, இந்த அண்டசரம் உண்டாவதற்கு முன்பாக அவர் எப்படி இருந்தாரோ அப்படியே தான் இன்றைக்கும் இருக்கிறார். மோசையோடு எப்படி இருந்தாரோ அப்படி தான் இன்றைக்கு யோசுவாவோடு இருக்கிறான். யோசுவாட்ட சொல்கிறேன், மோசையோடு இருந்தது போல் உன் கூட இருப்பான். எலியாவின் தேவன் தான் எலிசாவுடைய தேவன். எலியா சால்வையத்தை அடிக்கும் போதும் யோர்தான் ரெண்டாக பிளந்தது, பின்னாலே எலிசா சால்வையத்தை அடிக்கும் போதும் யோர்தான் ரெண்டாக பிளக்கிறது. பிரியமானவர்களே, எலியா எலிசாவில் மாற்றங்கள் இருக்கலாம், ஆனால் எலியாவின் தேவன் தான் எலிசாவின் தேவன். பவுலோடு அவர் எப்படி இருந்தாரோ அப்படி தான் பேதுருவோடு இருந்தார், பேதுருவோடு எப்படி இருந்தாரோ அப்படி தான் பவுலோடும் இருக்கிறார்.
தாழ்மையாக சொல்லுகிறேன், பேதுரு பவுலோடு அவர் எப்படி இருந்தாரோ அப்படி தான் ராபர்ட் சைமனோடும் இருக்கிறார். அவர் மாறவில்லை, அவருடைய வல்லமை மாறவில்லை, அவருடைய மனதுருக்கம் மாறவில்லை, அவருடைய பரிசுத்தம் மாறவில்லை, அவருடைய பிரமாணம் மாறவில்லை. நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் நீங்கள் நிர்மூலமாகவில்லை. அவர் மாறாதவர். அப்போ அவருடைய நாமம் என்ன? அவர் யாவே, யாவே, ஏலாவே. ஏலாவே என்றால் கர்த்தராகிய தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறவர். சூழ்நிலை எப்படி இருக்குது? கொலை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், வாதை, சிங்கம், வலு சர்ப்பம் எல்லாம் இருக்குது. அந்த சூழ்நிலையில் நான் ஆராதிக்கிற தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறவர். அந்த நாமத்தை குறித்து அவனுக்கு ஒரு வெளிப்பாடு வருது, அருமையான வெளிப்பாடு. அங்கே நான்கு காரியங்கள் தான். எவ்வளவோ ஒரு நாமத்துக்குரியவ நாம சங்கீர்த்தனம், அந்த நாமத்தை பாடுகிறான், நாமத்தை வெளிப்படுத்துகிறான், அந்த நாமத்தை அறிந்திருக்கிறான். அவனை பற்றி பின்னாலே நாம் பார்ப்போம். அவன் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் தேவனை துதிக்கிறோம், தேவனை ஸ்தோத்திரிக்கோங்கிறதில் அந்த தேவன் யார் என்று தெரியணும். அந்த தேவன் யார் என்று நாம் தெரிந்திருப்பது தான் அந்த நாமத்தை நாம் தெரிந்திருப்பது. அந்த நாமத்தை நாம் தெரிந்திருப்பது தான் அந்த தேவன் யார் என்று நாம் தெரிந்திருப்பது. நான் ஆராதிக்கிற தேவன் யார்? அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் உன்னதமானவர், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். அதை சொல்லிட்டு அந்த வசனத்தில் சொல்கிறாரு, ரெண்டாம் வசனத்தில், நான் கர்த்தரை நோக்கி நீர் நடக்கலாம் என் கோட்டை, என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். மூன்றாவது அங்கே தேவன், அது என் தேவன் என்று சொல்லுகிறார். பிரியமாலே அங்கே பயன்படுத்தப்பட்ட சொல் ஏலோஹிம், இஎல் ஓ ஹெச்இஇஎம், ஏலோஹிம். ஏலோஹிம் என்று சொன்னால் மை காட், இல்லைன்னா மை எல்லாம், மை எல்லாம், என்னுடைய எல்லாம், மை எல்லாம். இந்த எல்லாம் என்ற தமிழ் சொல் தான் ஏலோஹிம் என்று வந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். நானும் கருதுகிறேன், ஏனென்றால் ஏலோஹிம் என்றால் எல்லாம் என்று அர்த்தம். எல்லாம், அவர் தான் எல்லாம். அந்த ஏல் என்ற சொல் தான் ஆல், அல் என்றெல்லாம் மருவி இருக்கிறது. ஆல் எல்லாம், அல் ஹீஸ் மை எல்லாம், என் எல்லாம் அவர் தாங்க, என் எல்லாம் அவர் தான். இப்போ அவனுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு பெரிய நம்பிக்கை வரும். அந்த நாமத்தை அவன் அறிகிறான். சூழ்நிலை பயங்கரமாக இருக்குது, ஆனால் அந்த சூழ்நிலையில் அவன் அந்த நாமத்தை டிக்ளேர் பண்ணுறான். உன்னதமான கர்த்தர், உன்னதமான தேவன், உன்னதமானவர், சர்வ வல்லவர், இருக்கிறவராகவே இருக்கிறவர், எனக்கு எல்லாமானவர், எனக்கு எல்லாம் ஆனவர் அப்படின்னு இந்த முதல் ரெண்டு வசனத்துலேயும் அந்த பேரை, அந்த நாமத்தை டிக்ளேர் பண்ணுறான். அந்த நாமத்தை நாம் அறிகிறோம் என்று சொன்னால் தேவனை அறிகிறோம் என்று அர்த்தம். தேவனை அறிகிறோம் என்றால் அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அவருடைய ஆட்ரிபியூட்ஸ், அவருடைய குணாதிசயங்களுடைய தன்மை. அவர் இப்படிப்பட்ட ஒரு தேவன் என் கூட இருக்கிறாரு. மீண்டுமாக சொல்லுகிறேன், இந்த 91 சங்கீதமத்தில் இரண்டு வசனங்களிலிருந்து, சுப்ரீம், அபவ் ஆல், மோஸ்ட் ஹை, நதிங் கேன் பி அபவ் ஹிம், அவரை விட உயரமாக மேலாக எதுவுமே கிடையாது. எல்லா நாமத்திலும் மேலான நாமன்னு பாடுறோம்ல, அதை விட பெருசாக ஒன்றும் கிடையாது. யாராவது சொல்ல முடியுமா அந்த நாமத்தை விட கொரோனா பெருசுன்னு? பெரியமானவர் சுப்ரீம். ரெண்டாவது சர்வ வல்லவர். மூன்றாவது அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். நான்காவது எனக்கு எல்லாமானவர். இப்போ இந்த நாமத்தை அவன் அறிந்திருக்கிறான். பிரியமானவர்களே, இந்த நாமத்தை அறிந்தவன் அங்கே சில காரியங்களை கன்ஃபஸ் பண்ணுறான். இந்த தேவன் எனக்கு யார்?
இவர் என் தேவன் சொல்கிறான். இது ரொம்ப அருமையாக இருந்துச்சு பாருங்கள். இந்த தேவன் இவ்வளோ சர்வ வல்லமை உள்ள தேவன், இவர் எனக்கு யார்? பிரியமால எல்லாத்தையும் இவர் சொல்லிகிட்டே இருக்க நேரம் இல்லை, அதனால் குறிப்பாக சொல்கிறேன். அவர் எனக்கு அடைக்கலாம். இந்த சூழ்நிலையில் சிங்கம் வருது, புலி வருது, கரடி வருது, ஓநாய் வருது, எனக்கு அடைக்கலாம் அவர் தான். போய் அப்பா அன்பே அப்படின்னு உள்ள போய் நான் உட்காந்துக்கலாம், நான் பயப்பட வேண்டாம். எனக்கு அடைக்கலாம், என்னுடைய கோட்டை, நான் நம்பியிருக்கிறவ அப்படிலாம் சொல்லுவேன். அவர் யார்? என்னை பாதுகாக்கிறவர், தப்பு விற்கிறவர், டெலிவர் பண்ணுறவர். வேறனுடைய கண்ணில் மாட்டிக்கிட்டாலும் சரி, எந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாலும் சரி, எனக்கு அவர் யார்? அவர் சர்வ வல்லவர், எனக்கு அவர் யார்? என்னை விடுவிக்கிறவர், என்னை விடுவிக்கிறவர். இப்போ அந்த ராஜா யார்? பெரிய பணக்காரர், பெரிய செல்வந்தன், ஆளுகை படைத்தவன், பணம் படைத்தவன், படை படைத்தவன், எல்லாம் இருக்கு. அதனால் எனக்கு என்ன பிரயோஜனம்? அவர் உன்னதமானவர், அவர் சர்வ வல்லவர், எனக்கு என்ன பிரயோஜனம்? எனக்கு என்னங்க பிரயோஜனம்? அவர் சர்வ வல்லவர், அவர் இருக்க இருக்கட்டும், அவர் இருக்கிறவராகவே இருக்கிற எனக்கு என்ன பிரயோஜனம்? அவர் தாங்க எனக்கு கோட்டை, அவர் தான் நான் நம்பி இருக்கிறவர், அவர் தான் என்னை தப்புவிக்கிறவர். பிரியமானவர்களே, மூன்றாம் வசனத்தில் பார்க்குறோம்ல, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிப்பார். என்ன தப்பு? இந்த பிரச்சனையிலிருந்து, இந்த கண்ணியிலிருந்து என்னை மிராக்குலஸாக தப்புவிக்கிறவர் அவர் தான். எப்படிங்க தப்புவிப்பார்? ஹீஸ் ஆல் மைட்டி, ஹீஸ் ஆல் சஃபிஷியன்ட், அவருக்கு அது சர்வ வல்லவர். நான் வழியே இல்லைன்னு நினைக்கிறேன், அவருக்கு அவருக்கு வழி தெரியும். யோ வெளியே வர வழியே இல்லை, அவர் 1008 வழி, லட்சக்கணக்கான வழி வச்சுருப்பார். இப்படி இல்லைன்னா அப்படி, அப்படி இல்லைன்னா இப்படி, இப்படி ஒரு பிரச்சனை தான் இப்படி. எப்படி சால்வ் பண்ணுறாருனே தெரியாது. ஒன்றே ஒன்று அவர்கிட்ட போய், ஆண்டவரே நீர் தான் எனக்கு அடைக்கலன்னு சேர்ந்துடணும். எப்படி ஆகலும் தப்பு. இப்போ சிங்கம் இருக்கட்டும், பாலசிங்கம் இருக்கட்டும், அது விரியன் பாம்பாக இருக்கட்டும், புழுவாக இருக்கட்டும், இல்லைன்னா வலு சர்ப்பமே வரட்டும், ஏன்னா தப்பு வைக்கிறது அவர் தானே, நான் ஏன் பயப்படணும்? அப்போது எனக்கு அவர் யார்? அவர் சொல்கிற என்னை தப்பு வைக்கிறவர். அது மாத்திரமில்லை, 4 வசனத்தில், அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். அப்போ அவர் என்ன ப்ரொடெக்ட் பண்ணுவார்? ஒரு கோழி தன் குஞ்சுகளை பாதுகாப்பது போல அவர் என்னை ப்ரொடெக்ட் பண்ணுவார். செட்டைகளின் கீழே அடைக்கலம், அவர் சிறகுகளால் என்னை மூடுவார். எப்படியாவது ப்ரொடெக்ட் பண்ணிப்பார். இந்த கதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு உள்ள சண்டே ஸ்கூலில் கூட பயன்படுத்தியிருப்பாங்க. ஒரு ஃபார்ம் ஹவுஸ், ஒரு பண்ணை வீட்டில் திடீர்னு ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, ஒரு நெருப்பு விபத்து ஆகிடுச்சு, நிறையா பொருட்கள்லாம் எரிந்து சாம்பலாக போயிடுச்சு. அந்த நெருப்பு அணைக்கப்பட்ட பிறகு அந்த பண்ணை சொந்தக்காரர் அப்படியே சுற்றி பார்க்கும்போது அந்த நெருப்பில் அவர் வளர்த்த ஒரு கோழி அப்படியே நெருப்பில் வெந்து இறந்து கிடந்தது. பரிதாபமாக இருந்துச்சு. அப்படியே தன்னுடைய காலால் அந்த கோழியை அப்படி தள்ளி விடுறாரு, தன் காலால் அந்த கோழியை தள்ளி விடுறாரு. தள்ளி விட்டால் அந்த கோழியினுடைய செட்டைகளுக்கு கீழே இருந்து அந்த நெருப்பில் கொஞ்சம் மேனும் பாதிக்கப்படாத அந்த குஞ்சு குக்கு குக்குன்னு வெளியே வருது. ஐயா, அந்த கோழி அந்த நெருப்பில் செத்தாலும் அதனுடைய செட்டைகளின் கீழே அந்த குஞ்சுகளுக்கு அடைக்கலம் கொடுத்தது. வாங்க என் செட்டைகளுக்கு கீழே வா, நான் உன்னை பாதுகாக்கிறேன்னு சொல்கிறார். சிறகுகளாலே மூடுறார். அவருடைய சத்தியம் எனக்கு கேடகமும் பரிசையும் என்று இருக்கு. பக்லார், இந்த பரிசை என்றால் என்ன, பரிசை என்றால் என்னன்னு சொல்லி பல பைபிள்
டிக்ஷனரிஸ் வேத அகராதிகளில் பார்த்தேன், கலைக்களஞ்சியங்களில் பார்த்தேன், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பிரியமானவர்களே, அது ஒரு எ டைப் ஆஃப் அ ஷீல்டு. அந்த பிரியமால அதனுடைய மீனிங் வந்து எ போர்ட்டபுள் லார்ஜ் ரவுண்ட் ஷீல்டு அப்படின்னு இருக்குது. எ போர்ட்டபுள் லார்ஜ் ரவுண்ட் ஷீல்டு, அப்படியே சுற்றி அப்படியே சுற்றி ஒரு ஷீல்டு. அந்த ஷீல்டுக்குள்ளே அந்த வீரன் இருப்பான். எப்படி ஒரு புல்லட் ப்ரூஃப் கேபினுக்குள்ளே ஒரு பெரிய லீடர் இருக்கிற மாதிரி சுற்றி ஒரு ஷீல்டு, அதுதான் பக்லர். டிக்ஷனரியில் பக்லர் அப்படின்னா அப்படி சுற்றி ஷீல்டு இருக்கு. அவருடைய சட்டைகள், அவருடைய சிறகுகள், அவருடைய கேடகம், அவருடைய பரிசை, அப்படி சுற்றி என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறார். அதனால் அதை கற்பனையே பண்ண முடியலை. லெஃப்டில், ரைட்டில், ஃப்ரண்டில், பேக்கில், ரவுண்ட் அபவுட், அவருக்குள்ளாக ஒரு புல்லட் ப்ரூஃப் ஒரு கேபினுக்குள்ளே நான் இருக்கிற மாதிரி சுற்றி அவரை பாதுகாப்பாக இருக்கிறார். நான் ஏன் பயப்படணும்? அவர் என்னை தப்புவிக்கிறார், அவர் எனக்கு பாதுகாவலாக இருக்கிறார். பிரியமலை, பாதுகாவலாக இருக்கிறது மாத்திரமல்ல, 11-12 வசனங்களில் வாசிக்கிறோம், உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உன்னை தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். இப்போ அவர் இவர் யார்? என்னக்காக கேர் பண்ணுறவர்? இஸ் மை கேர் டேக்கர். என்னை விசாரிக்கிறவர், என்ன கேர் பண்ணுறவர். பிரியமானவர்களே, ஒரு கல் இடறக்கூடாது, அதை பார்த்துப்பார். நம்ம யாரும் பாறையில் மோதி கீழே விழுறதில்லை, கல் தடிக்கு கீழே விழுந்துடும். எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, புல் தடிக்கு பயல்வான். அந்த பயல்வானை யாருமே அடிக்க முடியாது. அப்படிப்பட்ட பயல்வான் கூட ஏதோ ஒரு புல்லு, ஒரு தரையில் படுற ஒரு கொடி, அது காலில் மடிச்சுன்னா படான்னு கீழே விழுந்து செத்து போயிடுவோம். புல் தடிக்கு பயல்வான். பிரியமானவர்கள், இப்படி ஒரு சின்ன கல் தடிக்கு கூட நம்ம விழாதபடிக்கு கண்ணும் கருத்துமாக நம்மை காக்கிறவர். அப்போ முதலாவது பார்க்குறோம், அந்த சூழ்நிலை பயங்கரமாக இருக்குது. ரெண்டாவது, அந்த சூழ்நிலையில் அந்த தேவனை பற்றிய ஒரு அறிவு, அவருடைய நாமம் என்ன, அவருடைய நாமம் என்ன. இந்த தேவனை பற்றிய ஒரு அறிவு வரும்போது மூன்றாவது, அவர் எனக்கு யார், இந்த தேவன் எனக்கு யார், இந்த சர்வ வல்லமை உள்ளவர் எனக்கு யார், என்ன விடுவிக்கிறவர், என்ன தப்புவிக்கிறவர், என்ன பாதுகாக்கிறவர், எனக்காக கேர் பண்ணுறவர். இட் டேக்ஸ் கேர் ஆஃப் மீ. ஒரு சின்ன கல் கூட இடராதபடிக்கு கண்ணும் கருத்துமாக அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் மேலே வைத்து விடுங்கள். யார் என்னை விசாரிக்கிறவர், என்னை விசாரிக்கிறவர். இப்போ அப்படியே உங்கள் பர்சனல் லைஃபுக்கு ஒரு தீர்க்க தரிசனமாக இந்த பாயிண்ட்ஸ் அப்ளை பண்ணுங்க. உங்களுடைய பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது, உங்களுடைய பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது, உங்களுடைய பணித்தளம், குடும்பம், ஊழியத்தின் பாதை, உங்களுடைய பின்னணியில் எப்படி இருக்கு. ஒருவேளை இரவில் பறக்கும், இரவில் நடமாடும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய் இருக்கா? கண்ணுக்கே தெரியாத பிரச்சனை. பகலில் பறக்கும் அம்பு, சிலருடைய வார்த்தைகள், சில பிரச்சனைகள், வீட்டில் சிங்கம், புலி, கரடி, ஓநாய் எல்லாம் இருக்குதா? பூரா, பாம்பு, மனுஷ ஜந்துக்கள், சில வேளை கண்ணுக்கு தெரியாத விஷக்கிருமிகள், யார் சொன்னானே தெரியல, ஏன் இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுன்னே தெரியல, உங்கள் பின்னணி. ஆனால் நீங்கள் வந்து ஒரு கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்கிறீங்க, விசுவாசின்னு சொல்கிறீங்க. இந்த தேவன் யார்? நீங்கள் விசுவாசிக்கிற தேவன் யார்? அவருடைய நாமம். அந்த தேவன் உங்களுக்கு யார்? அந்த தேவன் உங்களுக்கு யார்? உங்களை தப்புவிக்கிறவர்,
கோழி தன் குஞ்சுகளை பாதுகாக்கிறது போல் அந்த செட்டுகளுக்குள்ளே வைத்து உங்களை பாதுகாக்கிறவர், உங்கள் மேலே கண்ணும் கருத்துமாக இருக்கிறவர், உங்களை விசாரிக்கிறவர், உங்கள் பாதையில் கூட உங்களுடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு அதில் தப்பு அதை அவங்களை காப்பாற்ற ஒரு ப்ரொவிஷன் வைத்திருக்கிறார். தூதர்களுக்கே கட்ட போப்பை செய்ய அவன் உதவி செய். எங்கேருந்தோ ஒரு உதவி வரும், ஒரு காக்காட்ட சொல்லுவார்ப்போ இப்போ அந்த பையன் என் ஊழியக்காரங்க இருக்க அவங்க போய் சாப்பாடு கொடுத்துட்டு வாம்பார், காக்காட்ட சொல்லுவார், ஒரு சாரி பார்த்து ஒரு விதவீட்டை சொல்லுவார், ஒரு தேவ தூதனையே அனுப்புவார், எப்படியோ நமக்கு உதவி செய்வார், நம்ம கண்ணும் கருத்துமாக பார்ப்பார். பிரியமானவர்களே, சரி, இந்த நான்காவதாக ஹிஸ் ஃபேசினேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், இதுதான் என்னால் ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் திரும்ப திரும்ப தியானித்து கொண்டிருது. இப்படி தேவனை நான் அறிந்திருக்கும்போது இந்த தேவன் எனக்கு யார் என்று தெரியும்போது அந்த சங்கீதத்தில் இருக்கிற சில ஃபேசினேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், முதலாவது அவன் சொல்கிறான் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். இந்த உன்னதமானுடைய மறைவு என்று சொன்னால் த மோஸ்ட் ஹோலி பிளேஸ், இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற ஒரு அனுபவம். ஆங்கிலத்தில் ஹீ தட் டுவெல்லத் அப்படின்னு இருக்குது, தமிழில் இருக்கிறவன் அப்படின்னு இருக்கு. உன்னதமானுடைய மறைவில் இருக்கிற அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில், பிரியமானவர்களே, தீட்டுப்பட்டவங்க பாளையத்துக்கு புறம்பாக இருக்கிறாங்க, மற்றவர்கள் பாளையத்தில் இருக்கிறாங்க, பலி செலுத்துகிறவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் பிரகாரம் மட்டுமாக வர்றாங்க, ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் வரலாம், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே யாருமே போக முடியாது. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரியர்களும் போக முடியாத அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறவன், அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கா. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன், ஆங்கிலத்தில் ஹீ த டுவெல்லத் என்று பார்க்குறோம், தமிழில் இருக்கிறவன் என்று பார்க்குறோம், மூல மொழியில் ஒன் ஹூ தட் சிட்டத், அங்கே உட்கார்ந்துருக்கிறவன், இன்னும் அருமையான தமிழில் சொன்னால் அங்கே குந்திக்குன்னு இருக்கவன். குந்துதல் என்பது பிரியமான நல்ல தமிழ் சொல், சாதாரணமாக உட்கார்ந்து எழும்புற உட்கார்ந்து எழும்புறது, குந்துறதுனா அங்கேயே பெர்மனெண்ட்டாக உட்கார்ந்துருக்கிறது, சாலிடாக உட்கார்ந்துருக்குது, அதை சொல் நல்ல தமிழ் சொல். உட்கார்ந்தால் எழும்பி போயிடலாம், குந்திக்கன்னு சொன்னால் நல்லா உட்கார்ந்து சாப்பிட்டு விட்டு கறி மீன் வறுவல் எறா பொரியல் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் இல்லை பெர்மனெண்ட்டாக இருந்துட்டு போங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும், அதான் குந்துறது. இனிமே யாராவது குந்துன்னு சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, உங்களை பெர்மனெண்ட்டாக இருக்க சொல்கிறாங்கன்னு அர்த்தம். பிரியமானவர்களே, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போய் குந்திக்கு நிற்கிறான், ஆஹா, ஹீ தட் டுவெல்லத், வாட் அன் எக்ஸ்பீரியன்ஸ், சும்மா சொல்லியிருப்பாரா? அப்படி கர்த்தருடைய ப்ரெசன்ஸ், அந்த உடன்படிக்கை பெட்டி, அந்த செக்கனா மகிமை, எப்படி போக முடியும்? வழி சத்தியம் ஜீவன் பல முறை பார்த்துருக்குறோம், இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசு தான் எனக்கு உயிர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போயிடலாம். ஒரு அருமையான பாட்டு உண்டு, உள்ளே அழைத்து செல்லும் உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும், அந்த ப்ரெசன்ஸில் இருக்கிற ஒரு அனுபவம் எனக்கு இருக்குது. அப்போ வெளியே பாம்பு இருக்குது, வலு சருப்பம் இருக்குது, அப்புறம் கொள்ளை நோய் இருக்குது, வாதை இருக்குது, அம்பு இருக்குது, வேடன் இருக்குது, கண்ணி இருக்குது, எல்லாம் இருக்குது. பிரியமல் நான் எங்கே இருக்கிறேன்? மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறேன், அந்த ப்ரெசன்ஸில் குந்திட்டுருக்கிறேன், அந்த பிரசன்னத்தில் குந்தி இருக்கிறேன், அப்படி ரிலாக்ஸ்டாக உட்கார்ந்துருக்கிறேன், சந்தோஷமாக உட்கார்ந்துருக்கிறேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வேணும். பிரியமில்லை, அங்கே இருக்கும்போது நம்ம பயந்துட்டுருக்க வேண்டாம், கலங்கிட்டுருக்க வேண்டாம், அந்த செக்கனா மகிமை, அந்த உடன்படிக்கை பெட்டி, அந்த ரத்தம் தெளிக்கப்பட்ட கிருபாசனம், அங்கே சூரியனுடைய ஒளியும் கிடையாது, குத்து விளக்கினுடைய ஒளியும் கிடையாது, தேவனே எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார், அங்கே நான் இருக்கிறேன். அந்த ப்ரெசன்ஸ் மாத்திரமல்ல, ரெண்டாவது பிரியமில்லை சொல்லுகிறார், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவேன். சர்வ வல்ல அங்கே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால்
அவருடைய ஒரு நிழல் என் மேலே பட்டுக்கிட்டு இருக்கு. அது எதை காட்டுதுன்னா ஒரு க்ளோஸ் ப்ரெசன்ஸ். அப்போ தான் அவருடைய நிழலில் உட்காந்துருக்கேன், அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கிறேன். அந்த மோஸ்ட் ஹோலி பிளேஸில் இல்லை ஹல்லூர். அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் ரொம்ப எனக்கு வந்து ஒரு த்ரில்லிங்காக இருந்துச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குதா, அப்படியே பக்கத்தில் அவர் பக்கத்தில் இருக்கிறேன். பிரியமானவர்களே, இமீடிய உரசனமாக அப்படிப்பட்ட ஒரு உன்னத அனுபவம் நமக்கு வேணும். அந்த வெரி ப்ரெசன்ஸ், அவருடைய நிழல் என் மேலே படக்கூடிய டிஸ்டன்ஸில் நான் உட்கார்றேன். ஒரு அருமையான ஐயா, அவங்க வியாதிப்பட்டிருந்தாங்க. ஒரு நாள் ரொம்ப கஷ்டமானோடனே டாக்டரை கூப்பிட்டு விட்டாங்க. அவங்க படுத்திருந்த இடத்துல அவங்கள பார்க்குறக்க அந்த டாக்டர் வந்தாங்க. பக்கத்தில் ஒரு நாற்காலி இருந்தது. அந்த டாக்டர் வந்தோடனே அந்த டாக்டர் உட்கார்றதுக்காக இன்னொரு நாற்காலியை அவங்க மக கொண்டு வந்து போட்டாங்க. டாக்டர், இதான் ஒரு நாற்காலி இருக்க, ஏன் இன்னொரு நாற்காலி போடுறாங்க அப்படிங்கும்போது அந்த உங்கள் மகா சொன்னாங்க, எங்கள் அப்பா ஜபிக்கும்போது அந்த நாற்காலிக்கு முன்னால் தான் ஜபிப்பார். என்னது, நாற்காலிக்கு முன்னால் ஜபிப்பாரா? ஆமாம், அந்த நாற்காலில் தேவன் வந்து உட்காருவதா அவர் யோசித்துக்குவார். யோசித்துட்டு அவருக்கு முன்பாக முழங்கார் படிட்டு அந்த நாற்காலில் தேவன் இருக்கிறாருன்னு நினைத்து ஒரு ஜெபம் பண்ணுவார். கொஞ்சம் சாதாரணமாகவே அதை சொன்னாங்க. டாக்டர் அதை கேட்டு சிரிச்சிட்டார். சில நாட்கள் ஆயினேன், அவர் ரொம்ப சீரியஸ் ஆகிட்டார். அன்னைக்கு மகா வீட்டில் இல்லை. இந்த டாக்டரை கூப்பிட்டு விட்றாங்க. இந்த டாக்டர் வந்து பார்க்குறாரு. அதுக்குள்ள அவர் மரித்து போயிருந்தார். பார்த்துட்டு டாக்டர் போயிட்டார். அவங்க மகா ஃபோன் பண்ணி கேட்டாங்க, எங்கள் அப்பா என்ன ஆச்சு? டாக்டர் சொன்னார், யுவர் டேடி இஸ் ஸ்லீப்பிங் ஆன் த லேப் ஆஃப் ஹிஸ் காட். அவர் தேவனுடைய மடியில் தூங்குறாருன்னார். என்ன நடந்தது என்னென்னா, அந்த வயசானவர் சாகிறதுக்கு முன்பாக எப்படியோ படுக்கையிலேருந்து எழும்பி முழங்கார் படிக்கிட்டு அந்த நாற்காலிலேயே தலையை சாய்த்து மரித்து போனார். அதை பார்த்த டாக்டர் சொன்னார், உங்கள் அப்பா தேவனுடைய மடியில் தூங்குறார். சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தரை எனக்கு முன்பாக நிறுத்தி, கர்த்தரை எனக்கு முன்பாக நிறுத்தி. சர்வ வல்லவருடைய ஒரு நிழல். டூ யூ ஹாவ் தட் எக்ஸ்பீரியன்ஸ்? நான் ஜெபிக்கும் போது எங்கேயோ தேவன் இருக்கிறார் என்றால் எம்னால் நிற்கிறார். அந்த சுவாசம் என் மேலே படுது. அவருடைய பிரசன்ஸை நான் ஃபீல் பண்ணுறேன். அப்போ உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறேன் என்றல்ல, அவருடைய இமீடியட் ஷேடோவில் இருக்கிறேன். ஏங்க, அப்போ அவன் ஏன் கொள்ளை நோய்க்கு பயப்பட போகிறான்? இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கு அவன் ஏன் பயப்படுறான்? வாதைக்கு ஏன் பயப்படுறான்? சிங்கமாக இருந்தானே, வலு சர்ப்பமாக இருந்தானே? யாருடைய நிழலில் இருக்கிறான்? தி மோஸ்ட் ஹை, ஆல்மைட்டி, தி கிரேட் ஐ ஆம், மை எலோஹிம், மை ஆல் இன் ஆல். அவருடைய ஷேடோ, அவருடைய நிழலில் இருக்கிறான். மூன்றாம் வசனத்தில் சொல்கிறான், நான் கர்த்தரை நோக்கி நீர் என் கோட்டை என் தேவன் நம்பியிருக்குன்னு சொல்லுவேன். ஜபத்தில் அவனால் கர்த்தரை நோக்கி பார்க்க முடியுது. இன்டென்சிவாக அவரை பார்க்குறான். நம்ம ஜபிக்கிறோம், ஏதோ காலையில் கடப்பட கடப்பட கடம் ஜபிக்கிறோம். ஒரு விளையாட்டான
ஒரு செய்தி, உண்மையான நிகழ்வு. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நானும் என்னுடைய ஒரு அருமையான நண்பர் ரெண்டு பேரும் அநேக காரியங்களை உட்காந்து பேசி பேசி விவாதிப்போம். நான் அவரை உட்காந்து ஒரு நாள் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக் பேசி கொண்டிருக்கிறோம், ரொம்ப விறுவிறுப்பான ஒரு டாபிக் பேசி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அவர் ஜெர்மன் தேசத்தில் ஒரு பெரிய ஊழியக்காரராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நானும் அவரும் உட்காந்து, அப்போ அவரும் கல்லூரியில் படித்து கொண்டிருந்தார், ரெண்டு பேர் அது என்ன அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்னால் சாத்தானை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். சாத்தானை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். பிரியமில்லையே, அவங்க வீட்டில் அவங்க அம்மா எங்களுக்கு ஏதோ ஒரு உணவு தயாரித்து ரெண்டு பேரையும் சாப்பிட கூப்பிட்டாங்க. நாங்கள் பேசுறதுன்ற ரெண்டு மூணு தான் வந்து சாப்பிடுங்கடா, வந்து சாப்பிடுங்கடான்னாங்க. பிறகு கொஞ்சம் அழுத்தி சாப்பிட்டுட்டே பேசுங்க, வந்து சாப்பிடுங்க அப்படின்னு கொஞ்சம் அன்பாக கூப்பிட்டாங்க அவங்க அம்மா. ரெண்டு பேரும் அப்படியே பேசிக்கிட்டே போய் சாப்பிட உட்காந்தோம். சாப்பிடும்னால பழக்க வழக்கம் ஜெபம் பண்ணோம். அந்த சாப்பாட்டை ஆசீர்வதியும் என்று ஜபிப்பதற்கு பதிலாக அந்த நண்பர், இன்றைக்கு ஜெர்மனில் பெரிய ஊழியக்காரராக இருக்கிறாரே, அந்த நண்பர் ஜபித்தார், ஆண்டவரே சாத்தானை ஆசீர்வதியும். சாப்பாட்டை ஆசீர்வதிங்கிறதுக்கு பதிலாக ஆண்டவரே சாத்தானை ஆசீர்வதியும் அப்படின்னு ஜபிச்சிட்டார். பிரியமானவர்களே, ஏன் ஜபிக்கிறோம் அப்படின்னு சில வேளைகளில் நமக்கு தெரியாது. அதே போல தான் ஒரு முறை நாங்கள் ஒரு சில ஊழியர்களாக பெங்களூருக்கு ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தோம், அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக. அப்போ நாங்கள் எல்லாம் சேர்ந்து, எல்லோரும் ஊழியக்காரங்க, சேர்ந்து சாப்பிட போனோம். அப்போ அங்கே இருக்கிற ஒரு ஊழியக்காரரை ஜெபம் பண்ண சொன்னாங்க சாப்பாட்டுக்கு முன்னால். அவர் ரொம்ப அருமையாக ஜெபித்தார். அவர் ஜெபித்து முடித்த பிறகு சாப்பிட ஆரம்பிக்கும் போது அங்கேருந்து இன்னொரு ஊழியக்காரர், அவர் தனக்காக ஒரு தனி ஜெபம் பண்ணிட்டு சாப்பிட ஆரம்பித்தார். அப்படி குனிஞ்சி ஏதோ நம்ம நம்மன்னு ஒரு ஜபதஸ்தம் சாப்பிட ஆரம்பித்தார். உடனே ஜபித்தவர் கேட்டார், இவ்வளோ நேரம் நான் ஜபித்தேனே, அதில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? திரும்ப ஒரு தடவை நீங்கள் ஒரு தனி ஜபம் பண்ணி தான் சாப்பிட்ணுமா? நான் ஜபித்ததில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையான்னாரு. பழக்க வழக்கம், பழக்க வழக்கம். பிரியமானவர்களை சிலரை முன்னால் கூப்பிட்டு ஜபம் பண்ண சொல்லிட்டா அப்படியே மைக்கில் பிச்சு உதறி தேவனுக்கே ஒரு பிரசங்கம் பண்ணி அப்படியே உற்சாகமாக வேற்று விறுவிறுத்து ஒரு நாடகம் பண்ணிவிட்டு போய் உட்காருவாங்க. போய் மனைவிட்ட கேட்பாங்க, இன்றைக்கி எப்படி ஜபித்தேன், நல்லா இருந்துச்சா ஜபம்? அது ஜபம் இல்லைங்க, அது ட்ராமா. அது ஜபம் இல்லை, அது ட்ராமா. பிரியமானவர்களே, கர்த்தரை எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி, நான் கர்த்தரை நோக்கி, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கர்த்தர் இருக்கதை பார்க்குறாரு. அவர்கிட்ட சொல்கிறார், நீரை நடக்கலாம் என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறத அவர்கிட்ட சொல்லுவேன். இப்போ இந்த ஒரு ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் அவருடைய அந்த மறைவில் இருக்கிறது, அவருடைய நிழலில் இருக்குது. அவரை நோக்கி பார்த்து அவரோடு கூட பேசுகிறது. நான்காவது வசனம், அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டுகளின் கீழே அடைக்கலம் புகுவார். உண்மையை யோசித்தான், நான் யோசித்ததை சொல்கிறேன், அந்த வாம்த்தை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் அவருடைய செட்டுகளால் என்னை மூடுவார், செட்டுகளால் மூடுவார்னு சொன்னால் அவர் என்னை மூடி இருக்கிற ஒரு வாம்த்தை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதனால இட்ஸ் அ ப்ராஃபெட்டிக் ஸ்டடி. அந்த ப்ரெசன்ஸுடைய ஒரு வாம்த். பிரியமானவர்களே, ஒரு முறை நான் பேசினது நினைவு இருக்கிறது, நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்று சொன்னால் என் கையும் அவர் கையும் ஒன்றா அறையப்பட்டிருக்கணும், என் கால்களும் அவர் காலங்களும் ஒன்றா அறையப்பட்டிருக்கணும். இன்னைக்கு பின்னால் அவர் இருக்கிறாரு, அவர் விடுகிற மூச்சு என் மேலே பட வேண்டும். அவர் உடம்புலேருந்து வர ரத்தம் ஒரே ஆணி இணைத்திருக்கிறபடினாலும் என் உடம்புக்குள்ளே பாய வேண்டும் என்று பேசினேன். இதை யோசித்து பார்த்தேன், அவர் என்னை செட்டுகளால் மூடி இருக்கிறாரு. கொஞ்சம் ஃபீல் பண்ணி பாருங்கள், அந்த வார்மத்தை ஃபீல் பண்ணுறேன்னா. பகலில் பறக்க அம்பு இருக்கட்டும், நான் யோசிக்கிறேன், சாத்திரமாத்திரமேஷாபேத்னேகோ, அந்த அக்கினி சூளையில் கிடக்கும்போது அந்த அக்கினியினுடைய அகோரம் அல்ல, அவருடைய செட்டுகளுடைய வாம்த்தை ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அப்படியே சுற்றிட்டார், அந்த ஃபயர் டச் பண்ணாத மாதிரி சுற்றிட்டார். உள்ளே ஜாலியாக நடக்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ்.
அவர் சிறைகளாலே மூடுறாரா அப்படி நான் ஃபீல் பண்ணுறேண்ணா. பிரியமானவர்களே, எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். இந்த தாபரம் என்று சொல்வது பெர்மனன்ட் டுவெல்லிங். இன்னொரு விதமாக சொன்னால் உன் வீடு, அவர் தான் உனக்கு வீடு, உன் சொந்த வீடு மாதிரி. அங்கே தான் நீ வசிக்கிற. அந்த தேவன், தேவதூதர்கள், பரலோகம், அந்த சிம்மாசனம், மூப்பர்கள், யோசிச்சு பாருங்கள் அந்த மகிமை, அந்த ஜாஸ்பர் ட்ரீ, கோல்டன் ஸ்ட்ரீட்ஸ், த ரிவர், அந்த பிரசன்ஸ் ஆஃப் காட், அதான் உங்கள் வீடு எப்படி இருக்கும்? பரலோகமே சொந்தமே, நான் வாஞ்சித்த நாடு அதுமே. அதாங்க எங்கள் சொந்த ஊர், அதாங்க எங்கள் சொந்த வீடு. ஒரு எனக்கு ஒரு அடைக்கலை மாத்திரமல்ல, அதான் என்னுடைய ஹேபிட்டேஷன், அதான் என்னுடைய ஹேபிட்டேஷன், என்னுடைய தாபரஸ்தலம், என் சொந்த வீடு. அதான் ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், ஹோம் இஸ் த பெஸ்ட்டும்பாங்க. எங்கள் தான் சுற்றினாலும் வீடு வீடு தாங்க. அதே போல் என் இயேசு, என் தேவன், அவர் தான் என்னுடைய ஒரு ஐ ஆம் வெரி கம்ஃபர்டபுள் வித் ஹிம். நம்ம வீட்டில் எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கிறோமோ அதே போல் ஐ ஆம் கம்ஃபர்டபுள் வித் ஹிம். வெரி சேஃப், வெரி ஹாப்பி, வெரி ப்ளசன்ட். இட்ஸ் மை ஹோம், மை ஹேபிட்டேஷன். அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸை பாருங்கள் அந்த சாமில். அவருடைய மறைவில் இருக்கிறேன், அதாவது மோஸ்ட் ஹோலி பிளேஸில் குந்திட்டுருக்கிறேன், அவருடைய நிழலில் இருக்கிறேன், அவரை நோக்கி பார்த்து அவர்கிட்ட பேசுகிறேன். அவர் ரொம்ப ஹோம்லியாக இருக்குது அவரோட ப்ரெசன்ஸ். இது ரொம்ப பயந்து நடுங்கிட்டு வெளியே வெளியே நல்லமாக நடக்க நடக்கட்டும், பட் மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஹிம், அது என்னுடைய ஒரு ஹேபிட்டேஷன். இன்னொன்று யோசித்தேன், தூதர்கள் என்ன தங்களுடைய கரங்களில் ஏந்தி கொள்வார்கள், அது எப்படி இருக்கும்? ஒரு ஏஞ்சலுடைய கரத்தில் நான் இருந்தால் எப்படி இருக்கும்? அவன் எப்படி என்னை தூக்குவாங்க? என்னால் ரொம்ப அதிகமாக இமேஜின் பண்ண முடியலை. எங்கள் அப்பா என்னை தூக்கின காரியங்கள் எனக்கு நினைவில்லை, எங்கள் அம்மா என்னை தூக்கிட்டு போன காரியங்கள் கூட எனக்கு நினைவில்லை. என்னுடைய அருமையான என்னுடைய அக்கா, அவங்க இப்போ மரித்து போனாங்க. நான் கர்த்தருக்குள்ளே வர்றதுக்கு மிக ஒரு காரணமாக இருந்தவங்க அவங்க. நல்லா நான் பெரிய எனக்கு அவங்களுக்கு 5 வயது வித்தியாசம். அடிக்கடியாக என்ன அவங்க தூக்கி சுமந்தது. அவங்க வீடு பிறக்கும் போதெல்லாம் நல்ல ஒரு நல்ல வயது வந்த ஒரு பெரிய பையனான பிறக்கூட அவங்க முதுகில் ஏறி உட்காந்து குதிரை சவாரி பண்ணுவேன். நான் 8ஆம் வகுப்பு படிக்கும்போது 12 வயது நன்றாய் நினைவு இருக்கிறது. ஒரு நாள் சிக்காயிட்டேன், என்ன அவங்க தன் இடுப்பில் தூக்கிட்டு வந்தாங்க. பிரியமானவர், அதான் நினைவு இருக்கு. எங்கள் அம்மா என்னை தூக்குனது, எங்கள் அப்பா என்னை தூக்குன எனக்கு நினைவில்லை. 8ஆம் வகுப்பு படிக்கும்போது ஒரு முறை நான் வியாதிப்பட்ட போது எங்கள் அக்கா என்னை தூக்குனது இன்றைக்கும் எனக்கு நினைவு இருக்குது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஏஞ்சல்ஸ் உங்களை தூக்கிறத ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அது எப்படி இருக்கும்? நான் யோசித்து பார்த்தேன், அந்த அன்பு, அந்த பாதுகாப்பு, அந்த டச். பிரியமானவர்களே, ஏஞ்சல்ஸ் மாத்திரமில்லை, தகப்பன் தன் பிள்ளையை தோளின் மேல் தூக்கி சுமப்பது போல நாம் நடந்து வருகிற எல்லா பாதைகளிலும் நம்மை தூக்கி சுமக்கிற ஒருவர் இருக்கிறார். உங்களுக்கு அப்பா தூக்கினது மறந்து போயிருக்கலாம், அம்மா தூக்கினது கூட ஒருவேளை மறந்து போயிருக்கலாம். என்னை தூக்கி வளர்த்த அப்பா இல்லை, அம்மா இல்லைன்னு கூட நீங்கள் சொல்லலாம். இன்றைக்கு உங்களை கரத்தில் ஏந்துகிற தேவ தூதர்கள் இருக்கிறார், அவரே உங்களை தூக்கி சுமப்பார்.
நல்லா யோசித்து யோசித்து பார்த்தேன் எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ். அதனால தான் அந்த தலைப்பு தீர்க்க தரிசன பாடம் என்று நான் வைத்தேன். இட்ஸ் அ ப்ரொஃபசி டு யூ, ப்ரொஃபசி டு யூ. பிரியமானவர்களே, நான் சொல்கிறத மனதரப்படுறதுனால சொல்கிறேன். திருமணத்தில் ஒருவேளை சொந்த அப்பா வந்து உன்னை கரம் பிடித்து புருஷன்ட்ட கொடுத்துருப்பார், ஆனால் வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல முடியலை. ஐயோ, என்னை கரம் பிடித்து கொடுக்க அப்பா இல்லையே என்று ஏங்கி இருப்பாய். தேவனே உன் கையை பிடித்து கொடுத்தார், உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக தானே இருக்கு. கைவிடவே மாட்டார் ஆண்டவர் பேசுகிறார். அவருடைய கரங்களில் நம்ம ஏந்தி கொண்டு போவார். இந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் என்னால் ஜீரணிக்கவே முடியலை. அவருடைய சமூகத்தில் குந்துறோம், அவரை நோக்கி பார்த்து அவர்கிட்ட பேசுகிறோம், அவருடைய நிழல் என் மேலே படுது, அவருடைய தூதர்கள் என்னை கையில் ஏந்தி கொண்டு போகிறாங்க, அவருடைய செட்டையில் உள்ள அந்த வார்ம்த், அந்த ஒரு வெதுவெதுப்பு. பிரியமானவர்களே, அவர் சொல்கிறார், நீ சிங்கத்தை மிதிப்ப, பாலசிங்கத்தை மிதிப்ப, விரியன் பாம்பை மிதிப்ப, வலு சர்ப்பத்தை மிதிப்பேங்கிறாரு. என்னை எவ்வளவு பலன் உள்ளவனாய் மாற்றுகிறார். என் ஊழியங்களை நிறைவேற்று. விரோதமாய் வருகிற பிசாசின் வல்லடிகளை மேற்கொள்ள என்னை எவ்வளவு பலன் உள்ளவனாய் மாற்று. மலைகளை மிதித்து நொறுக்கி குண்டுகளை பதறுக்கொப்பாக்கு. என்னை பலன் உள்ளவனாய் மாற்றார். ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிக்கொண்டே போடலாங்க. அவருடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணுறோமா? அது எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணுறோமா? எனக்கு விரோதமாக வருகிற சிங்கத்தை அவர் அடித்து விரட்டுகிறது ஒரு மகிமை தான். ஆனால் எங்கள் அப்பா எனக்கு விரோதமாக வருகிற சிங்கத்தை அடித்து விரட்டுகிறார் என்றல்ல, அந்த சிங்கத்தையே நான் அடித்து விரட்டக்கூடிய வல்லமை உள்ளவனாக என்னை அவர் மாற்றுகிறாரே, அது பெருசு. எனக்கு ஜெயம் தருகிறார் என்றல்ல, என்னை ஜெயாளியாய் மாற்றுகிறாரே, ஜெயம் கொள்ளுகிற பரிசுத்தமானா என்னை மாற்றுகிறாரே, அது பெருசு. பிரியமானவர்களே, அப்பப்பா சிங்கம் வருது, அப்பப்பா புலி வருது, அப்பப்பா கரடி வருது என்றாலும் அவர் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு. சாத்தான் உன்னை குற்றான், ஐயோ இந்த முள்ளை என்னை விட்டு எடுத்து போடும், மூணு தடவை கேட்டேன், அவர் ஜபத்துக்கு பதிலே கொடுக்கல. ஒரே வார்த்தை சொன்ன, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும். ஏன்டா இதுக்காக இப்போ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற? உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும், இந்த முள்ளை எடுத்து போடும், முள்ளை எடுத்து போடும். ஏன்ட்டேன் கேட்குற? தூக்கி எடுத்து போடு, சாத்தா கொடுக்குற அந்த முள்ளை தூக்கி போட்டுட்டு போ, நான் உன்னை பலப்படுத்துறேன்னு எங்கள் அப்பா சொல்கிறாரு. சிங்கத்தை மிதிக்க, விரியன் பாம்பை மிதிக்க, பால சிங்கத்தை மிதிக்க என்னை பலப்படுத்துகிற ஒருவர் என் தேவனாக இருக்கிறார். ஸோ சி த ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த சாம் இஸ் த அந்த சங்கீதக்காரனுடைய பெரிய அனுபவங்களை பார்க்கிறோம். கடைசியாக இப்படிப்பட்ட அனுபவத்தெல்லாம் அவன் டிக்ளேர் பண்ணும்போது தேவன் அவனோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். பிரியமானில் ஒரு அருள்வாக்கு போல அந்த 14, 15, 16 வசனங்கள், அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்தவனை கனப்படுத்துவேன், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். இல்லை, ஒரு 7-8 காரியங்களை நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்களை முதலாவது சொல்கிறாரு, அவனை விடுவிப்பேன், அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால்
அவனை விடுவிப்பேன். ஐ வில் செட் ஹிம் ஃப்ரீ, ஐ வில் டெலிவர் ஹிம். ரெண்டாவது சொல்கிறாரு, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால், பிகாஸ் ஹி நோஸ் மை நேம், அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன், அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். மூன்றாவது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுகிறான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அளி செய்வேன். ஐ வில் ஆன்சர் ஹிம். நம்பர் த்ரீ, ஐ வில் ஆன்சர் ஹிம். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து, ஆபத்து வராது என்றால் ஆபத்து வரலாம், அவனோடு நான் இருப்பேன். ஸோ நம்பர் ஃபோர், ஐ வில் பி வித் ஹீம் இன் த டைம் ஆஃப் ட்ரபுள். அவனை தப்புவித்து அவனை எப்படியாவது டெலிவர் பண்ணுவேன். அவனை கனப்படுத்துவேன், ஐ வில் ஆனர் ஹிம். அவனுக்கு நல்லா கனத்தை கொடுப்பேன். பிரியமானவர்களே, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்குவேன், ஐ வில் சாட்டிஸ்ஃபை ஹிம் வித் லென்த் ஆஃப் டேஸ். நல்ல அவனுடைய வாழ்நாளெல்லாம் சந்தோஷமாக இருக்க, திருப்தியாக இருக்க, ஏன் வாழ்கிறோமோ என்று தெரியாமல் வேதனையோடு வாழாதபடிக்கு வாழ்நாளெல்லாம் திருப்தியாக இருக்க நான் அவனை திருப்தியாக வைப்பேன், என் கிருபையை தருவேன், திருப்தியாக வைப்பேன். இந்த ஏழு காரியங்களையும் சொல்லிட்டு அவனுக்கு, அவன் மேல் வாஞ்சியாக இருக்கிறான், அவன் நாமத்தை அறிந்திருக்கிறான், அவன் என்னை நோக்கி கூப்பிடுகிறான், அவனுக்கு என்னுடைய ரட்சிப்பை காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார். அதான் இதில் நான் ஏன் இவ்வளோ உணர்ச்சி வசப்படுறேன்னு நீங்கள் நினைக்கலாம். அவன் என்ன சொல்கிறான், அவர் ஏலியோன், உன்னதமானவர், அவர் ஷடாய், சர்வ வல்லமை உள்ளவர், யாவே ஏலோகிம்லாம் சொல்கிறான் இல்லையா. இவர் என்ன சொல்கிறாரு, அவனை தப்பு வைப்பேன், அவனுக்கு மருவத்தை அருள் செய்வேன், உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன்லாம் சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறாரு, அப்படி இருக்கிற அவனுக்கு, என்னை நோக்கி கூப்பிடுகிற அவனுக்கு, என் நாமத்தை அறிந்திருக்கிற அவனுக்கு, என்மேல் வாஞ்சியாக இருக்கிற அவனுக்கு என்னுடைய ரட்சிப்பை காண்பிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் தேவன் அப்படி சொல்லலை, அவனுக்கு இயேசுவை காண்பிப்பேன் என்று சொன்னார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா, ஐ வில் ஷோ ஹிம் யேசுவா, ஐ வில் ஷோ ஹிம் யேசுவா, YESHUAH. அந்த எபிரே சொல்ல அந்த சங்கீதத்தில் பார்க்கும்போது என்னாலே அடக்கி கொள்ளவே முடியலை. யாருக்கு இயேசு வெளிப்படுவார் தெரியுமா, அவர் மேல் வாஞ்சியாக இருக்கிறவன், அவரை நம்பி இருக்கிறவன், அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறவன், அவரை கூப்பிடுகிறவன், அவருக்கு ரட்சிப்பை காண்பிப்பேன்னு நம்ம வாசிக்கிறோம். ஆனால் அந்த எபிரேயத்தில் சொல்லப்பட்டது, அவனுக்கு யேசுவாவை காண்பிப்பேன், அவனுக்கு இயேசுவை காண்பிப்பேன். இயேசு தான் வார்த்தை, வார்த்தையை காண்பிப்பேன். அவர் மறைந்திருக்க மாட்டார், அவர் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுவார். அந்த உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவனுக்கு இயேசுவை காண்பிக்கிறார். ஜெபம்மா, உங்களுக்கு இயேசுவை காண்பிப்பா, ரட்சிப்பை காண்பிப்பா, அவருடைய வார்த்தையை காண்பிப்பா. அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணின. அந்த வார்த்தையை நாம் பார்த்தோம், பிதாவாகி ஒரே பேரானவருக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. அந்த வார்த்தை இன்றைக்கு ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. அந்த வார்த்தை இன்றைக்கு உங்களிடத்தில் வந்து கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தையை தேவன் காண்பிக்கிறார். ஐ வில் ஷோ யூ யேசுவா, நான் யேசுவாவை உனக்கு காண்பிப்பேன், நீ பயப்படாத. ஒரு ஈஸ்வரனை மாறாது, என்ன மாறாது, எல்லா சூழ்நிலையிலையும் அவர் உனக்கு போதுமானவர். ஊரே தீன தீர சகர தீனமானவா, இந்த சூழ்நிலையிலே இயேசுவா உனக்கு போதுமானவர், பயப்படாதீங்க. இந்த ஆவிக்குரிய அனுபவங்களுக்குள்ளாக கடந்து வாருங்க. அவருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்தில், அவருடைய அபோர்டு, அவருடைய சேம்பர்,
அதில் குந்துகிற ஒரு அனுபவம். அவருடைய நிழல் உங்கள் மேலே படுற அளவுக்கு அவரோட க்ளோஸாக இருக்கிற ஒரு அனுபவம். சும்மா ஏதோ ஜெபம் பண்ணுறேன் அப்படிங்கிற பழக்க வழக்கம் இல்லை, அவரை நோக்கி ஜெபிக்கிற ஒரு அனுபவம். அவரை பார்த்து நீரை நடக்கலாம் என் கோட்டை என் தேவை நான் நம்பியிருக்கிறேன் என்று அவரிடத்துல சொல்கிற ஒரு ஜப வாழ்க்கை. அவருடைய சிறகுகள் அவருடைய செட்டைகள் அதற்கு கீழே உள்ள ஒரு வார்ம்த், அந்த கதகதப்பு. தேவ தூதர்கள் தங்களுடைய கரங்களிலே நம்ம ஏந்தி கொண்டு போவது, நம்ம காலால் சிங்கத்தையும் பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதிப்பது, அந்த அனுபவம். அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறது, அவன் நாமத்தை அறிந்திருக்கிறபடியா, அவன் என்னை நோக்கி கூப்பிடுகிறபடியா, அவன் என்மேல் நம்பிக்கையாக இருக்கிறபடியால், என்மேல் வாஞ்சையாக இருக்கிறபடியால், அவனை தப்புவிப்பது கனப்படுத்துவதெல்லாம் இருக்கட்டும், அவன் இயேசுவாவை காண்பிப்பேன், அவருடைய ரட்சிப்பை காண்பிப்பேன், ரட்சகரை காண்பிப்பேன். ஓரீஷனக அதீன மாலபார வசங்கர அப்படியே ஜப நிலையிலிருங்க, நான் ஜெபம் பண்ணுவோம், பாஸ்டர் நமக்காக ஜெபிப்பார்கள். ஓரீஷனகர லகதீன மார பாஷன எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, நாங்கள் அன்றியோடுமை துதிக்கிறோம் ஐயாம், நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலேயும் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்த கர்த்தாவே, இந்த மகா பெரிய கிருபைக்காக நாங்கள் உம்மை கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இம்மட்டும் நாங்கள் அறிந்ததை பார்க்கிறோம் ஆண்டவரை. இந்த நாளிலே கூடுதலாய் கர்த்தாவே, ஆழமாய் கர்த்தாவே உம்மை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. சங்கீதகாரனுக்கு வெளிப்பட்ட தேவன் எங்களுடைய தேவனாக இருக்கிறபடியினால் ஆண்டவரே, அந்த அனுபவங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் இன்னும் கடந்து போக கர்த்தாவே, அவர்களை எங்களுக்கு உரிமையாய் கர்த்தாவே இன்னும் பெற்று அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. அந்த வெளிச்சத்தோடு நாங்கள் கர்த்தாவே இந்த உலகத்திலே நடக்க உதவி செய்யங்கய்யா. கர்த்தாவே நீரே உன்னதமானவராய் இருக்கிறீரே கர்த்தாவே ஆண்டவரே, நீர் கர்த்தாவே ஆண்டவரே சர்வ வல்லவராய் இருக்கிறீரே ஆண்டவரே, எல்லியூனாக இருக்கிறீர் கர்த்தாவே ஆண்டவரே, எல்ஷனாவாக இருக்கிறீர் ஐயா, யாவேவாக இருக்கிறீர் ஆண்டவர், இயேசுவே இருக்கிறவராகவே இருக்கிறீர் ஐயா, சர்வ வல்லவராகவே இருக்கிறீர், உன்னதராகவே இருக்கிறீர் ஐயா, எங்கள் தேவனாய் இருக்கிறீரே அப்பா. எல்லா எல்லா காரியங்களிலேயும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறீரே ஐயா, நீர் எல்லாமாய் இருக்கிறீரே ஆண்டவரே கர்த்தாவே. இந்த நாட்களில் நாங்கள் கர்த்தாவே அதை அனுபவிக்க கர்த்தர் கொடுக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இன்னும் வெளிச்சம் தாங்க, இன்னும் வெளிச்சம் தாங்க கர்த்தாவே, உண்மையை நம்பி கர்த்தாவே பற்றிக்கொள்ள கர்த்தாவங்களுக்கு இருக்கிறதான இந்த கர்த்தாவே சூழ்நிலையில் ஆண்டவரே சங்கீதக்காரன் ஆண்டவரே தரிசித்த அந்த சூழ்நிலை ஆண்டவரே கர்த்தாவே, அவர் ஒருவேளை அனுபவத்தில் கொண்டிருந்தாரோ எங்களுக்கு தெரியாதையானாலும் எங்களுக்காக நீர் இந்த நாட்களுக்காக அதை எழுதி வைத்திருக்கிறேன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஏசு இரவில் கர்த்தாவே பயங்கரத்துக்கு பகலில் பறக்கும் அம்புக்கும் இருள் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் கர்த்தாவே பாழாக்கும் சங்காரத்துக்கும் நாங்கள் பயப்படாமல் இருக்க ஆண்டவரே, இயேசுவே உம்முடைய பலத்தினால் நாங்களை கர்த்தாவிட கட்டப்பட்டு ஆண்டவரே பாலசிங்கத்துக்கும் வலு சர்பத்துக்கும் ஆண்டவரே ஆண்டவாதை கர்த்தாவே நாங்கள் ஜெயிக்க ஆண்டவரே, கர்த்தர் நீர் கிருபை தருகிறீர் ஆண்டவரே, அதற்கேற்ற தைரியத்தை தருகிறீர், விசுவாசத்தை தருகிறீர் ஆண்டவரே. அல்லேலூயா, சிங்கத்தின் மேல விரியன் பாய்ந்து மேல் நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்பத்தையும் உதைத்து போட ஆண்டவரே நீர் எங்களுக்கு பலன் கொடுக்கிறீர், நாங்கள் நம்மை துதிக்கிறோம். அப்படிப்பட்டதான சூழ்நிலைகளிலே கலங்காமல் திகைக்காமல் ஆண்டவருடைய பலத்தினாலே கர்த்தாவே நாங்கள் ஜெயிக்கிறவர்களா, நீர்களை வைக்கிறபடியினால நீரை வைக்க போகிறபடியினால் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய தேவன் ஆண்டவரே, எங்களுடைய தேவனுடைய நாமம் ஆண்டவரே கர்த்தாவே துன்னதமாய் இருக்கிறது, சர்வ வல்லமையும் பொருந்தியதாய் இருக்கிறது கர்த்தாவே. அப்பா கர்த்தாவே நாங்கள் உண்மையாகவே உம்மை எங்களுடைய தேவனாய் கர்த்தாவே ஆண்டவரே, எங்களை அடைக்கலமாய் எங்களுடைய கோட்டையாய் ஆண்டவரே நாங்கள் நம்பியிருக்கிற துர்கமாய்
ஆத்மாவாய் ஆண்டவர் இயேசுவே எடுக்க கர்த்தர்க்கிருபை செய்திருக்கிறீர். நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஹல்லேலூயா. நாங்களை துதிக்கிறோம். நீர்க்க தாவல் நோக்கி கூப்பிடுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர். நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று சொல்லி இருக்கிறதே கர்த்தாவே. ஆண்டவரே உண்மையாகவே நீர்ந்த நாட்களில் எங்களை கூடுதலாய் கர்த்தாவே தாங்கி ஒரு தகப்பன் கர்த்தாவே பிள்ளையை சுமக்கிறது போல சுமந்த ஆண்டவர் அப்படியா இன்னும் கர்த்தாவே வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறதே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாங்கள் கூப்பிடுகிற பொழுது செய்து கொடுக்கிற தேவனையா மறு உத்தரவு நீர் கொடுக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். நீர் கூட இருந்த ஆண்டவர் உங்களுடைய சட்டங்களின் நிறைவில மழை மறைவிலே கர்த்தாவே நேரங்களை வாய்த்து கொள்ளும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவர். சர்வ வல்லவருடைய நிழலிலேயே நாங்கள் எப்போதும் தங்க ஆண்டவர் அந்த உங்களுடைய வாம்த்துக்குள்ளாக நாங்கள் எப்பொழுதும் காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. இன்னும் ஆண்டவரே அதை அனுபவிக்க உதவி செய்ய கர்த்தாவே. எல்லாவற்றுக்கு மேல எங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன் ஆண்டவர் இயேசுவே நீர் கர்த்தாவே. ஆண்டவர் அட்சிப்பை வெளிப்படுத்துகிற தேவன் ஆண்டவர் இயேசுவே. நான் அவனை நோக்கி கூப்பிடுவான். நான் அவனுக்கு பருவத்து அருள் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறீர் ஐயா. இயேசுவே நீர் அப்படியாய் தப்புவித்து கனப்படுத்துவீர். அப்படியாக செய்து கொண்டு இருக்கிறீர். நாங்கள் உண்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உண்மை இருக்கிறபடி நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. உங்களுடைய ரட்சிப்பை எங்களுக்கு கர்த்தாவே நீர் காட்டிக்கொண்டு இருக்கிறீர். நாங்கள் உண்மை துதிக்கிறோம். உங்களுடைய ரட்சிப்பை நாங்கள் அனுபவிக்க செய்கிறீர். நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே இயேசுவே உண்மையாகவே கர்த்தாவே உம்முடைய கர்த்தாவே சாயலாய் ஆண்டவரே. நாங்கள் கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவே நீர் எங்களுக்கு ஆண்டவரை வெளிப்படுத்தி கொடுத்திருக்க கிருபைக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவ கர்த்தாவே வார்த்தையா நீர் அவரை எங்களுடைய கர்த்தாவே வெளிப்படுத்தி கொடுக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த பாக்கியத்தை பெற்று நாங்கள் உண்மையாகவே கர்த்தாவே அப்பா நாங்கள் பாக்கியவான்கள் ஐயா பாக்கியவான்கள் ஆண்டவரே. இயேசுவை நாங்கள் அறிந்து கொள்ள ஆண்டவரே இயேசுவின் நாமத்தை நாங்கள் அறிந்து கொள்ள ஆண்டவரே. இயேசுமக்குள்ளாக கர்த்தாவே நாங்கள் இயேசுவை கர்த்தாவே அண்டி கொள்ள ஐயா. அவர்களே காணப்படுகிற எல்லா விதமான கர்த்தாவே அந்த வார்த்தையின் வல்லமே நாங்கள் அனுபவிக்க கர்த்தருக்கு உதவி செய்கிறே. உமக்கு ஸ்தோத்திரம். வார்த்தையாய் குமாரன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடியினாலே ஸ்தோத்திரம். அதை வெளிப்படுத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அதுக்கு தாங்கள் விசுவாசிக்கத்தக்கதான விசுவாசத்தை கொடுத்திருக்கிறபடியினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தொடர்ந்து நடத்துங்க. இன்னும் வெளிப்பாடுகளை தாங்க. இன்னும் கர்த்தாவே ஆழமான அனுபவங்களை கட்டளை எடுங்க. உங்களுடைய கர்த்தாவே சற்றுகளின் மறைவிலேயே எப்போதும் அடைக்கலமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அந்த கர்த்தாவே பாதுகாப்புக்குள்ளாக நாங்கள் எப்போதும் எங்களை கர்த்தாவே பாதுகாத்து கொள்ள வைத்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. திங்கு காணக்கூடாது ஆண்டவரே. இந்த நாட்களே கூடுதலாய் உண்மை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க ஐயா. ரட்சிப்பேர் காண்பிப்பேன் என்று சொன்னீர் ஐயா. உண்மையாய் கர்த்தாவே இந்த நாட்களிலே கூடுதலாய் 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 ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு வெளிப்படுத்தி அவரோடு ஐக்கியப்படும்படியாய் உமோடு ஐக்கியப்படும்படியாய் அந்த ஐக்கியத்திலே நாங்கள் நிலைத்திருக்கும்படியாய் இயேசு கிறிஸ்து சொன்னது போல ஆண்டவரே நானும் பிதாவை ஒன்றாயிருக்கிறது போல நீங்களும் என்னிலே ஒன்றாயிருக்கிறேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. அந்த ஐக்கியத்திலே நாங்கள் இந்த நாட்களிலே கூடுதலாய் வளர உதவி செய்யுங்க. அந்த ஐக்கியத்தினுடைய வெளிச்சத்தை எங்களுக்கு இன்னும் தாங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம் எல்லாரும் விடுதலையோடு கூட விதைப்பின் வேலைக்குள்ளாக கடந்து போகிறோம். விதையை உங்களுடைய கரங்களில் வைத்து கொள்ளுங்கள். சிலர் ஆன்லைன் மூலமாக உடைய தசம பாகம் காணிக்கையை அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்காக நான் செபிக்கிறேன். சிலர் நேரில் வரும்போது அதை சேர்த்து கொடுக்க வேண்டும் என்று பிரித்து வைத்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு பரிசுத்தமானதை குறித்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கள். இது கர்த்தருக்கு என்று பிரித்து வைத்த காரியங்களில் கர்த்தருக்கு முன்பாக ஒரு உண்மையை காத்துக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. பிரியமல்ல அதே போல் பில்டிங் ஃபண்ட் பிரதர் சாம் குமார் அப்பாவுக்கு அனுப்பிட்டுருக்கிறீங்க. அந்த தொகை அங்கே கிரெடிட் ஆனவுடனே அவங்க கான்டாக்ட் பண்ணி எனக்கு அதை சொல்கிறாங்க. அதே போல் பிரதர் ஜெயக்குமார் அவரிடத்தில் மிஷினரி ஃபண்ட் அனுப்பிட்டுருக்கிறீங்க. மிஷினரிமாருக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அநேக மிக நெருக்கமான ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள். கல்கத்தாவில் கோயிலாஷ் அவங்க ஊழியத்திலேயும் சில ஜப குறிப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம்.
தொடர்ந்து மிஷினரிஸ்க்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இன்னும் அநேக மிஷினரிமாரை தாங்க கர்த்தரால் குறிக்கப்பட்டவர்களை கர்த்தர் நமக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த நாட்களில் சிறுமைப்பட்டிருக்கிறவர்கள் தேவையோடுக்குள்ளே ஓரளவுக்கு நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த தொகையை நீங்கள் பிரித்து வைங்க. இப்போ நீங்கள் அந்த அக்கௌண்ட்ஸில் போட வேண்டாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு தொகை தேவைப்படும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கு பரவானால் உங்களுக்கு மாத சம்பளம் கிடைத்திருக்குமானால் அது 10,000 ரூபானாலும் சரி, 100,000 ஆனாலும் சரி, இல்லை உங்கள் தொழிலில் வருமானம் இருந்திருக்குமானால் அதில் ஒரு நாள் வருமானத்தை ஆகிலும் பிரித்து வைங்க. எப்படி அதை செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சிலருக்கு உதவி செய்ய கர்த்தர் கிருபை தந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் ஆசீர்வாதத்துக்காக பிரித்து வைங்க. சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்த உள்ள பாக்கியவான்கள். கர்த்தர் தீங்கு நாளிலே அவர்களை பாதுகாத்து கொள்வார். இந்த தொகை தேவைப்படுமானால் நான் அறிவிக்கிறேன். எல்லாம் வரும்போது அந்த தொகையை கொண்டு வரலாம். நான் ஜெபம் பண்ணும். இப்போது உங்களுடைய விதையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஒரு பாடலை பாடும்போது உன்னதமான மறைவில் இருக்கிறவர் அந்த பாடலை பாடும்போது அதை நீங்கள் கர்த்தருக்கென்று பிரித்து வையுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். முதல்ல அது பாடுவோம், பின்னால் நான் ஜெபிக்கிறேன். உன்னரமானவரின் உயர் மறைவில் சர்வ வல்லவரின் இவரில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் இவரில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டாயின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளா மூடுவா. அவர் சேட்டாயின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளா மூடுவா. அன்பின் இயேசுவே, உம்முடைய பிள்ளைகளுடைய நாம மகிமைக்கென்று பிரித்து வைத்திருக்கிற விதையின் மேல் உம்முடைய ஆவியை ஊதி விளைச்சலிலே உம்முடைய ஆசீர்வாதங்களை நிறைவாய் சம்பூர்ணமாய் கட்டளையிடையா. ஆண்டவரே, 91வது சங்கீதம் அந்த பரிசுத்தமானுடைய அனுபவங்கள் எங்களுடைய அனுபவமாகட்டும். கிருபையை தார ஆண்டவரே. இயேசு எங்களுக்கு நீர் வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறபடியா ஆண்டவரே, அந்த வார்த்தை எங்களுக்கு வெளிப்படுத்த நீர் சித்தமாக இருக்கிறபடியா, அதே நீர் எங்களுக்கு காண்பிக்க சித்தமாக இருக்கிறபடியா, நாங்கள் எங்களை தாழ்த்தி உம்மை ஸ்தோத்திருக்கிறோம். சீக்கிரத்தில் ஆண்டவரே, சீக்கிரத்தில் ஒரு சில வாரங்களுக்குள்ளாக ஆனந்த களிப்புடன் பாடி ஆண்டவரே நாங்கள் சபை கூடுதலுக்கு வர உதவி செய்யும் ராஜா. ஆண்டவர், அந்த நாளுக்காக நாங்கள் கர்த்தருக்குள்ளாக வாஞ்சிக்கிறோம். அதற்குள்ளாக உம்முடைய வருகை இருக்குமானால் நாங்கள் எல்லாரும் பரலோகத்தில் ஒன்றாய் கூட போகிறோம். ஆண்டவர், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டுள்ள நினைக்கிறோம் ஆண்டவரே. ஆந்திராவில் அந்த நச்சு வாய்வு கசிவினாலே உயிரிழந்தோர் அந்த குடும்பங்களை நினைக்கிறோம் ஆண்டவரே. குடிக்கடிமையாகி வீடுகளில் பயங்கரமான ஆண்டவரே பிரச்சனையாக இருக்கிறது. ஆனால் இந்த நாட்களில் அதற்கு ஒரு தடை வந்திருக்கிறது. உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவர், எங்கள் தேசம் சமாதான பூமியாக இருக்க உதவி செய்யும் ராஜா. ஆண்டவரே, அமைதலோடு கலகமில்லாத ஒரு நல்ல ஜீவனம் பண்ண எங்கள் அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஆளுகைக்குள்ளாக வைத்து நல்ல செயல் திட்டங்களை கட்டளையிட ஆண்டவர், எப்படியாக நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கிருபைக்குள்ளேயே வைத்துக்கொள். எங்களை ஆசீர்வதித்து இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாக்கும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமே, ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியின் அன்பின் அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டுமா இருப்பதாக. ஆமே, ஆமே. நல்லா ஜெபிங்க. சீக்கிரத்திலாக நம் கூடி ஆராதிக்கு கர்த்தர் வழி திறக்கட்டும். கர்த்தர் பெரியவர். எல்லாருடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிற ஹிஸ்டரில் அந்த த்ரோ நல்ல தைரியமாக இருங்க. பிரியமானவர்களே, ஒரு சில வினாடிகள் இருக்கிற இடங்களில் ஜெபித்து எழும்பி போங்க. ஏதோ வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவசரமாக சமைக்க ஓடிடாதீங்க. ஜெப நிலையை காத்துக்கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. Shalom Aleikum. God bless you.